எனவே இந்த கால வேளையிலே திட்டமிடல் என்ற தலைப்பிலே பேசும்படி விரும்புகிறேன். மேதாசன வேளாவதி சலசும் கிரியம கியன்னாவு மாத்ருகாவன் மா கதா கரனட யனவா. காரணம் திட்டமிடுதல் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை மகிமையை கொண்டு வர ஆரம்பிக்கும். மக்னிசாத சலசும் கிரியம மகத்து ஆசீர்வாதத் மகிமையா தொடராகினதே. வாழ்க்கையில ஒரு திட்டமிடல் இல்லாவிட்டால் அது வாழ்க்கையே கிடையாது. ஜீவிதே சலஸ்மாக் நதி உனோத் ஏக ஜீவிதையாக் நோவே. ஒரு வாழ்க்கைனா கட்டாயம் ஒரு திட்டம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் ஒரு விஷன் இருக்க வேண்டும். ஜீவிதையாக்னா அனிவாரம் சலசும் கீமாக் திபெண்ணட அவசியாய் தர்ஷனையாக் அரமுனாக் திபெண்ணட அவசியாய். எனவே திட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. சலசும் கிரியமாக் நொமதிவ திபெண்ணாவு ஜீவிதையாக் ஏக ஜீவிதையாக் நோவே. எனவே தான் சாலமோன் சொல்றார் நீதிமொழிகள் 29 அதிகாரம் ஹிதோபதேசபத்தை ஒரு நோக்கம் இல்லாவங்க இல்லாவிட்டால் அங்க சீர்கட்ட நிலையில எல்லாம் இருக்கும். மிமஸ்தானே யம் கிசி தர்ஷனையா அரமுனாக் சலசும் கிரிமாக் நதி உணோத் வினாசியாக் கத்திவே. ஏனே வாழ்க்கையில ஒரு திட்டம் இல்லாவிட்டாலே அங்க ஒரு எல்லாமே ஒரு சீர்கட்ட நிலையில மாறிவிடும். ஜீவிதே சலசும் கிரியமாக் நதி உணோத் சீலுதே ஹரியட யஹபாத் விதிகிட்ட அப்படி கரகண்ணட்ட பரியோதி. எனவே நம்முடைய ஆராதிக்கிற தேவன் ஒரு தரிசனம் ஒரு திட்டத்தின் தேவனாய் இருக்கிறார். அப்படி நமஸ்கார கரண்ணாவு திவ்யான் வஹன்ச தர்ஷனே சா சலசும் கிரியமே திவ்யான் வஹன்சாய். அவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சாம விட்டுக்கும சியலு தேம எத்தியான் வஹன்ச சலசுமாக் சமகம கரணவா. அவர் செய்த அனைத்து காரியத்திலும் ஒரு அழகான ஒரு திட்டம் ஒரு நோக்கம் ஒரு விஷன் இருக்கிறது. தாத்தட வரதேன் நதுவ ஏ விதியட்டம மேத் இப்படி இல்ல தியனவா. காரணோ அவங்க தகப்பன் என்னன்ன செய்றாரோ அதே போல அவன் செய்றான். அதுதான் ஹேதுவத பியா குமனதே கராத ஏ தேயம தருவத் கரணவா. எனவே நாம் ஆராதிக்கிற தகப்பன் வந்து திட்டத்தின் தகப்பன். அப்படி நமஸ்கார கரண்ணாவு பியானன் வஹன்ச சலசும் கிரியமே பியானன் வஹன்சா. நீங்க அவருக்கு தப்பாம பிறந்திருந்தா அவர் திட்டத்தின் கர்த்தரை கர்த்தராய் இருக்கிறது போல நீங்களும் திட்டத்தின் பிள்ளைகளா இருக்கணும். ஒப வரதன் நத்துவ எத்துமான் ஆகாரம் உபத லபா திபுணோத் எத்துமான் சலசும் கிரியமே திவ்யான் மகான்சமென் இன்னாவு அந்த மென் ஒபாத் சலசும் கரண்ணாவு புத்கலேக் மென் ஆகார இன்னட அவசாய். எனவே ஆதியாக 1 அதிகாரம் உற்பத்தி பொத்தைய பழமுவேணி பரிச்சேதைய 1:2 பழமுவேணி வச்சனைய சா தேவனி வச்சனைய. பாருங்க தேவன் வந்து எப்படி ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார். திவ்யான் மகான்ச கிசேத சலசுமாக் சமூக கிரியாத்மக வெண்ணிக்கில் அவட பலன்னட பொழுவான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பலன்ன பட்டன் கன்மேதி திவ்யான் வஹன்ச அஹசாத் பொலவாத் மெவுசேக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பலன்ன பொலவ வனாகி பாலுவ ஹிஸ்ப திபுனாய ஆலத்தின் மேல் இருள் இருந்தது. கம்புரப்பிட்ட அந்த கார்விய தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். திவ்யான் வஹன்சகி ஆத்மிய ஜலைய மதுஹி சரிசர மின்சிட்டி சேக. வேதம் சொல்லுது ஆதியில அப்படின்னா ஆரம்பம் வந்து ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாராம். பலன்ன பட்டன் கன்மேதி திவ்யான் வஹன்ச அஹசா பொலவ மெவுசேக. அப்ப அந்த வானம் பூமி இருக்கிறது. பலன் ஆசசா போலவ திபுனா இருள் இருக்கிறது. அந்த காரியத்துப்புனா தண்ணீர் இருக்கிறது. ஜலயத்துப்புனா தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆத்மன் வஹன்ச ஜல மத சரிசார மின்சிட்டியா. எனவே திடீர்னு என்ன பண்றாரு இதே ஆண்டு இதே ஆவியானவர் ஆண்டவர்
බලන්න මේ ආත්මයන් වහන්සම මේ දෙවියන් වහන්සම කුමක්ද කරන්න කියලා බලන්න නාට්කල් නාට්කලින් අඩිපඩයිල சில காரியங்களை உருவாக்குகிறார் බලන්න දවස් ගත වෙනකොට යම් කිසි දේවල් එතුමන් ඇති කරනවා බෑ சொல்லுது முதலானால் வெளிச்சத்தை உண்டாக்கினார் බලන්න පළමුවන දවසේ දෙවියන් වහන්සේ කිව්වා ආලෝකය ඇති වේවා කියලා இரண்டாவது நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார் දෙවියන් වහන්සේ ආකාශයේ වෙන් කිරීම ඇති කරා දෙවනි දවසේ மூன்றாவது நாள் கொடி செடி மரங்களை உண்டாக்கினார் තුන්වෙනි දවසේ ගස් සියල්ල දෙවියන් වහන්සේ ඇති කරා නාලාව නාල් නක්ෂත්‍රංගලේ උණ්ඩාකිනා හතරවෙනි දවසේ තාරකා ඇති කරා ඓந்தாவது நாள் நீர்வாளும் ஜீவ சந்துக்கள் பறவைகளை உண்டாக்கினார் බලන්න පස්වෙනි දවසේ ජලය ජීවත් වුණා වූ සත්තු මසුන් ඇති කරා පක්ෂියන් ඇති කරා ආරාව නාල් තා මෘගතී මනුස්සනෙයි படைத்தார் හයවෙනි දවසේ තමයි මුර්ගයන් සහ මිනිස්යාව දෙවියන් වහන්සේ ඇති කරේ මෘගතී මනුස්සනෙ ඔරේ නල්ල படைத்தார் මුර්ගයන් සහ මිනිස්යාව එකම දවසේ දෙවියන් වහන්සේ ඇති කරා කියලා කියනවා ඒලාව නාල් ඕයින්දිරඳා හත්වෙනි දවසේ දෙවියන් වහන්සේ විවේකයෙන් සිටියා ඔය பாருங்க ஒரு காரியத்தை பேசுகிறேன் බලන්න හෙලිදරව් මා කතා කරන්නම් ஆண்டவர் ஆதி ஏ வானத்தையும் பூமியையும் படைத்து விட்டு தேவியன் மகன்ச பட்டன் ஜென்மேதி ஆகாசசா பொலவ மவலா அங்க பூமியல ஒழுங்கலாம் இருக்குறதே பலன பொலவே கிசிம பிலிவலக் திபுனே நே இருள் இருக்குறதே அந்த காரே திபுனா தண்ணீர் இருக்குறதே ஜலயே திபுனா ஆவி அனராசை வாடி கொண்டிருக்கிறார் ஆத்மன் மகன்ச சரி சரமின் சிட்டியா இப்ப தென் எவ்வளவு காலம் நட்சத்திரம் வெளிச்சம் மீன் நீங்க நாளா உருவாகும் முன் படைக்கு முன்பதாக எவ்வளவு காலம் அந்த ஜலத்தின் மேல் ஆவியான அசைவாடி கொண்டிருந்தார்னு எனக்கு தெரியாது சத்துன் மனுஷியான் ஏ ஆகாசே ஏ சியுலதே மவன்னட பிரதமின் கொச்சர காலයක් ஆத்மயான் வான்ச ஜலய மது பிட்டதி சரசரமின் சிட்டியாத கினிக மாதன்னே நே ஆறு நாள்ல எல்லாவட்டையும் சிரிச்சிட்டார் தவஸ் ஹயங் சியுலதே எதுமன் மவல இவர கரா ஆனா அந்த ஆறு நாளுக்கு முன்பதாக அதெல்லாம் உண்டாக்கு முன்பதாக எவ்வளவு நாள் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு உண்மையில எனக்கு தெரியாது ஏ சியுலதே அதிவென்னட பிரதமின் தேவியான் வான்ச கொத்தரம் தவஸ் ஏ ஜலய மது சரிசருவாத கினிக மாதன்னே நே எனவே எவ்வளவு நாள் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல எனக்கு முக்கியம் இல்ல கொத்தரம் தவஸ் ஜலய மத சரிசருவாத கினக ஒபட்டாத் மடாத் வெதகத் நே ஆமென் ஆமென் ஆலா முக்கியமே கிடையாது ஏதே வெதகத் நே அபட ஆனால் ஒரு முக்கியம் இருக்குது நமுத் வெதகத் கமக் திபெனவா அத நான் இப்ப சொல்ல வரல ஏதே மா கியன்னட யன்னே நே ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஜலய மத எதுமான் சரிசரமின் சிட்டியா எனவே நான் எத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் எத்தனை நாள்னு தெரியாது கொத்தரம் தவஸ் கொத்தரம் மாச கொத்தரம் அவுருது கினக மாதன்னே நே பிறகு பாத்தீங்கன்னா நாட்களின் அடிப்படையில் என்ன பண்றா ஒவ்வொரு காரியத்தை கட்டளையிட ஆரம்பிக்கிறார் බලන්න දවස් උපයෝගී කරගෙන දෙවියන් වහන්සේ යම් කිසි දේවල් අණ කරන්නට පටන් ගන්නවා නාට්කලින් අඩිපඩයල செயல்பட ஆரம்பிக்கிறார் බලන්න දවස් දෙවියන් වහන්සේ භාවිතා කරලා ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා එනවේ அவர் வந்து நாட்களின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தை கட்டளையிடும் பொழுது දවස් උපයෝගී කරගෙන යම් කිසි දේවල් එතුමන් අණ කරන්නා විටදී நம்மමයි செயல අප අන්දමින් කරේ නෑ නම தூงுறோம் நைட் இரவுக்கு நிதரம் கொள்றோம் අපි රාත්‍රී වේලාවෙදී අපි නිදා ගන්නට යනවා කාලையில எழும்புறோம் අලුයම ආයි නැවත උදෑසන නැගිටිනවා බුදාරන්දුக்கு எல்லாமே நீங்க தொழில் போறீங்க போறீங்க எல்லாமே ඔබ සියල්ල රැකියාවක් කරනවා போய் அன்னைக்கு தொழில் போக மாட்டீங்க போய் දවසේ ඔබ වැඩ කරන්නේ නෑ எனவே போய் அன்னைக்கு நானும் சில நேரத்துல மீட்டிங் வைக்க மாட்டேன் මමත් සමහර දවස්වල පොය දවස්වල රැස්වීම තියන්නේ නැහැ. අප වෙනව එනම් පොඩ්ඩක් නල්ලා නිතර කොල්රිංග. ඒ නිසා හොඳට ඔබ නිදා ගන්නවා. තිඩියෙන 9 මණි කෙළඹරිංග. දැන් ටක් ගාලා හදිසිය 9ට නැගිටිනවා. අපර ටී කුඩිච්ච ඉබ්ලිලා සුද්ධි සිරිගිනේ කොඤ්ඤෝ. තේ බීලා පොඩ්ඩක් අවිදමින් ඔබ සැරිසරමින් ඉන්නවා. ඉතින් නික සොල්රිංග. දැන් ඔබ කියනවා සුම්මයා ඉරපාන්නේ. ඇයි නිකන් ඉන්නේ? சும்மையா சுத்தி திரிவான் ஐ நிகாங் ஐவிதென்ன மாமா இந்த வீட்ல முன்னுக்கு தோட்டத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம் இஸ்ராக மிதுல திபென்ன வத்தி திபென்ன உதே சுத்த கரும் ஆட்டுக்குட்டி நாய் குட்டி எல்லாம் கொஞ்சம் குளிப்பாட்டுவோம் பேட்டுலவா பலு பெட்டியா ஒக்கும் பொட்டக் நாவோம் கொஞ்சம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கழுவோம் வெசிக்கிலிய பொட்டக் ஹோதோம் அப்ப பாத்தீங்கன்னா அது திட்டம் இல்ல ஏக அத்தரம சலசும் கிரீமாக் நேமே ஏன் சும்மா இருப்போம்னு சொல்லி செய்றீங்க ஐ மாமா நிகாங் இன்னே கீழ ஒப கரணவா இதே உங்களுக்கு விளங்கற சொல்றேன் அப்புறம் தேரன பினிசா மா கியனவா இதே பாண்டவரும் அப்படி இல்ல தேவியான் வாஹன்ச எஹம அவர் முதல் நாள் வெளிச்சம் இரண்டாம் நாள் ஆகாய விரிவு இப்படி ஆறு நாளும் ஒவ்வொரு காரியத்தை உண்டாக்கும் முன்பதாக பழமையான தவசை ஆலோகே திவ்யான் மகா දෙවනි දවසේ ආකාශය වෙන්වීම මේ දවස් හයේම දේවල් දෙවියන් වහන්සේ ඇති කරන්නට ප්‍රථමයෙන් අවருக்குள்ள ஒரு திட்டம் இருந்தது එතුමාතුල යම් කිසි සලස්මක් තිබුණා අපුණ අවருக்குள்ள முதலாவது ஒரு பிச்சர் இருந்தது நான் முதலாவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறேன் එතුමාතුල පින්තූරයක් තිබුණා පළමුවෙනි දවසේ මම ආලෝකය ඇති කරන්නට යනවා අපුණ ආර නාලுக்கான திட்டம் අවருக்குள்ள இருந்தது දවස් හයට තිබෙන්නා වූ සලස්ම එතුමන්ගේ අතුලාන්තයේ තිබුණා உங்களுக்கு எத்தனை பேருக்கு 7 நாளைக்கான திட்டம் இருக்குது නෙක්ට දවස් 4 තිබෙන්නා වූ සලස්ම දැනට තිබෙනවාද ඉන්ද ඉන්ද ඉන්නේ ඉන්නේ මුදලාව නාල් අද පළමුවෙනි දවසයි ඉන්ද ඉතන වාරතල මුදලාව නාල් අද තමයි සතියේ පළමුවෙනි දවස ඉන්ද මුදලාව නාල්ල இருந்து මේ පළමුවෙනි දවසේ ඉඳන් சனிக்கிழம வரைக்கும் සෙනසුරාදා දක්වා உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்க ඔබගේ ජීවිතේ
கொச்சர் தனக்கு ஷெட்யூல் கல்லா தியனாத உங்கட புரோகிராம் உங்கட நிகழ்ச்சி நிரல் எத்தனை பேர் போட்டு வச்சிருக்கீங்க உங்க வட சடஹன கோமத கீ தனக்கு தால தியனாத பாருங்க ஒண்ணுமே கிடையாது பலன் எஹம கிசிம தேயாக் நே உங்களுக்குள்ள என்னன்னா ஒரு திட்டம் ஒன்று இருக்கு ஒபத்துல சலஸ்மக் திபெனவா கால 8 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு போறோம் அப்படி ஒரு திட்டம் இருக்குறது உதாரணமா 8 மணிக்கு என்ன அவசியம் 9 மணிக்கு ரக்கியாவட என்ன அவசியம் கியான சலஸ்மக் திபெனவா திட்டம் ஏதாவது இருக்கா அதிரேக சலஸ்மக் திபெனவா அது ஒரு மாத்துக்கான திட்டம் உங்களுக்குள்ள இருக்கா நத்த மாசேட திபெனாவு சலஸ்ம உபகாவ திபெனவா சரி ஓகே இந்த இந்த வருஷத்துக்கான ஒரு திட்டம் இருக்கு மே வருஷேட திபெனாவு சலஸ்மக் உபகாவ திபெனவா நான் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி மம உபகம் பிரச்சனையாக கஹனவா இந்த வாரத்துக்கான திட்டம் இருக்கா மே சத்தியட திபெனாவு சலஸ்ம உபகாவ இந்த ஆராதனை முடிஞ்சு போன பிறகு என்ன பண்ணுவேன்னு ஒரு திட்டம் இருக்கா மே நமஸ்கார இவரு நாம் பசே குமக்தமா கரன்ன கியானாவு சலஸ்மக் திபெனவா பாருங்க எல்லாம் எம்டியா இருக்கு பலன் சியலு தே ஹிஸ்வ திபே எல்லாம் எம்டி சியலு தே ஹிஸ்வ திபே சரி ஒரு 10 மணிக்கு ஆராதனை முடிச்சிடுவான் சரி 10 மாட்ட மே நமஸ்கார இவர கராய் இதுக்கு பிறகு என்ன திட்டம் இருக்கா மின் பசே திபெனாவு சலஸ்ம குமக்த நிறைய பேருக்கு ஒரு திட்டம் இருக்கு கோடாக்கார சலஸ்மக் திபெனவா போனோன நல்லா பிரியாணி அடிச்சிட்டு தூங்கணும் அப்படினு கோடாக்கார நமஸ்கார இவர வேலா கியாம் பசே பிரியாணி கால හොඳ නිදා ගන්න අවශ්‍යයි. இன்னைக்கு தான்டா லீவு நாள். இன்னைக்கு தான்டா தூங்கணும் அப்படினு. அது தான் මට විවේකේ තියෙන්නේ. அது தான் මං හොඳට නිදා ගන්න ඕන. பாத்தீங்களா உங்களுக்குள்ள ஒரு பிச்சர் ஒரு படத்தை நான் வைக்கிறேன். බලන්න ඔබ අතුලන්ත යම් කිසි පින්තූරයක් මා තබනවා. උங்களுக்கு எனக்கும் கூட தான். මටත් තමයි. ஒரு 1 இயர் அந்த வருஷத்துக்கான திட்டம் எனக்குள்ள இல்ல. මේ අවුරුද්දට තිබෙන්නවූ සලස්ම මාගාව නැහැ. ஒரு මාසத்துக்கான திட்டம் இருக்கு பெரிய அளவுல இல்ல. මාසයකට තිබෙන්නවූ සලස්ම යම් කිසි මට්ටමකට තිබෙනවා නමුත් සම්පූර්ණයෙන් ඒ සලස්මත් නැහැ. වාරத்துக்கான திட்டம் இருக்கு பெரிய அளவுல இல்ல. සතියට තිබෙන්නවූ සලස්මත් තියෙනවා ඒත් ලොකු මට්ටමකට නැහැ ඒකත්. இப்போ නීගලන ආරාධිකර කර්ත ඔබද මාත නමස්කාර කරන්නවූ ස්වාමින් වහන්සේ. ආ නීගලන ආරාධිකර කර්තඩේ වාල්කේල ඔබද මාත නමස්කාර කරන්නවූ ස්වාමින් වහන්සේගේ ජීවිතේ திட்டம் இல்லாமல இல்ல. සලස්මක් නැතුව නෙවෙයි. அவர் நாளுக்கான திட்டம் தவசர திபெனாவு சலஸ்ம வாரத்துக்கான திட்டம் சத்தியே சலஸ்ம மாதத்துக்கான திட்டம் மாசியே சலஸ்ம வர்ணங்களுக்கு வர்ணங்களுக்கான திட்டம் வாசியே திபெனாவு சலஸ்ம ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி சதா கால நாட்களுக்கான திட்டத்தோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சதா கால சலஸ்மக் சமக இதுமான் வஹன்ச கிரியாத்மக வெமின் சிட்டினவா ஆமென் ஆமென் இதெல்லாம் கையெல்லாம் தட்ட மாட்டீங்க மேவர ஒப்ப அத்பிரசன் தென்னே என்ன திட்டம் எல்லாம் போட்டா கொஞ்சம் உடம்பெல்லாம் கஷ்டப்பட தானே வேணும் முகத சலஸ்மக் ඔබ දැම්මත් ඔබ පොඩ්ඩක් වෙහෙස වෙන්න අවශ්‍යයි. තිටත පොඩා උඩම ශරීර අර්පණිකනෝ. බලන්න සලස්මක් දැම්මත් ඒ ශරීරය කැප කරන්න අවශ්‍යයි ඒ සලස්මට. නීංගල නාන ආරාධිකර කර්ත ඔබද මාද නමස්කාර කරන්නවූ ස්වාමින් වහන්සේ. සදා කාලම වේලන සොලුගරදේ සවර වඳ සාවාමේ උල්ලවර්. එතුමන් නොමරන්නවූ දෙවියන් වහන්සේ කියලා වචනය සඳහන් වෙනවා. අව ඉරික්‍රවරාගවේ ඉරික්‍ින්දවර්. සිටින්නාවූ අන්දමෙන්ම සිටින්නාවූ තනන් වහන්සේ. මුදලුම් අල්ලාදවර් මුඩිවුම් இல்லாதවර්. එතුමන්ට පටන් ගන්න මත් නැහැ එතුමන්ට නිමාවකුත් නැහැ අවර් සදාකාලෙන් ජීවිකරවර් සදාකල් ජීවනය කරන්නවු ස්වාමින් වහන්සේ අවර් සදාකාලත්කාන තිටතෝඩ සෙල්පට කොණ්ඩරකර සදාකාලෙන් තිබෙන්නවු සලස්මක් සමග එතුමන් ක්‍රියාත්මක වෙන්නවු තනන් වහන්සේයි තරංගල තට්ටුnga ආමේ අත්පුරසන් දෙන්න ඒන්ටා නිකි තිටම් இல்லாம නිකි ක්‍රිස්තවෙ අලිඳු කොණ්ඩරකර සලස්මක් නොමැතුව අද කිතුනවා විනාශ වෙමින් පවතිනවා තිටම් இல்லாம අල්ලෝලෝයා අල්ලෝලෝයන් පාඩින් පිච්චකරන අරගෙන බලන්න සලස්මක් නොමැතුව හලෙලුයා හලෙලුයා කියලා ගා ஆனா கர்லா ஹிங்கன்னிக் அந்தமீனத சிட்டினவா திட்டமில்லாம நைத்துக்கலம் ஆரணைக்கு வந்து வந்தனைக்கு வரமேல இருக்கான் பலன்ன சலஸ்மக் நமதுவ உதாசன இரிதா நமஸ்காரையட அவித் பலன்ன ஹிங்க கமே சிட்டினவா அத உடைக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஏதே கடன பினச தேவியன் வஹன்ச பிரிய வேணவா ஆமென் ஆமென் எனவே அவர் தேவனுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கு நாட்களுக்கான வாரங்களுக்கான வருஷங்களுக்கான சதா காலத்துக்கான ஒரு திட்டம் அவருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் தவசட்ட சத்தியட்ட மாசட்ட வருஷட்ட சதா கால் சலஸ்ம தேவியன் வஹன்சகே அதுலாந்து திபெனவா எனவேதான் அவர் பாத்தீங்கன்னா சும்மா எழும்பி அன்னைக்கு அன்னைக்கு சும்மா இருக்கிறேன் දෙවියන් වහන්සේ නිකරුනේ නැගිටලා අද මොකද්ද මම මොනවත් කරන්න නැතුව ඇයි මම නිකන් ඉන්නේ හරි සර් නේ සුම්මා අ르කරපඩියා හරි මම නිකන් ඉන්නේ නැචතරද පඩපො ඒ හින්දා තාරකාව ඇති වෙන පිනිස අදාන කරමු අවර අපරි බනල එතුමන් ඒ අන්දමින් කරේ නෑ රෙන්ඩාව නාල් කොඤ්ඤ පාතාරේ දෙවනි දවස බැලුවා என்னடா சும்மா இருக்கறோம் ஐ அபி நிக்கන්නේ ඉන්නේ அது சரி நீ கேதாவு செய்வோம் அது மொனாரி அபி மாவுமு அப்படி அவர் பண்ணல ஏ அந்தமன் எதுமன் கரேனே மறுபடி மறுசுற அவர் ஏக்கனே உள்ளுக்கு இருந்தது எதுமன்ங்க அதுலாந்தே இதே திபுனா முதலாவது நாள் என்ன செய்ய போறேன் இரண்டாவது நாள் என்ன செய்ய போறேன் மூணாவது நாள் என்ன செய்ய போறேன் நானாவது நாள் என்ன செய்ய போகிறேன்ங்கற ஒரு காரியம் அவருக்குள்ள இருந்தது பலவனி தவசு குமக்த கரன்னட யானே தேவனி தவசு துங்வனி தவசு හතරவனி தவசு குமக்தம கரன்னட யான்னே கியானாவுதே எதுமன்ங்க அதுலாந்தே திபுனா அதே தான் ஒரு செயல்படுத்துனார் ஏதே தான் எதுமன்
ක්‍රියා කරේ. අවර වැලවටි இல்லாம சும்மா அதலாம் சொல்லல. එතුමන් කිසිම වැඩක් නැතුව නිකන් ඉන්න හින්දා එතුමන් කිව්වේ නෑ. බණාංග ස්කූල් පොර ටයිම්ල. අපි ඉස්කෝලේ යනව කාලේදී. පුතේරිඳනේ ඒප්‍රිල් ලීව් කඩිකම්. බලන්න අප්‍රේල් මාසේ අපිට නිවාඩු හම්බ වෙනවා. දෙසැම්බර් ලීව් කඩිකම්. දෙසැම්බර් මාසෙත් නිවාඩු හම්බ වෙනවා. கிடையாது அவன் சும்மா இருக்க முடியாம சோம்பேறி எங்க வீட்டுக்கு வருவான் பலன் யா நிக்கா இன்ன பெருவ கம்மலியா மாகே நிவசட்ட எனவா அவனும் வெட்டி வேலை இல்லாதவன் யாடா கிசிம வடக் நே பொறுப்பு இல்லாதவன் கிசிம வகக்கீமாக் நே அவனே என் வீட்டுக்கு வருவான் யாத் மாகே நிவசட்ட எனவா நானும் அவன் வீட்டுக்கு போவேன் மாமா ஊகே நிவசடாத் யானவா அது நாம ஒரு மூணு பேரை சேர்த்து இழுத்து கொண்டு போவோம் அபி துங் தெனக்க எக்கத்து கரகன ஏ அந்த மீன் யானவா இப்ப மூணு பேர் என்ன பண்றது ஒரு வீட்ல கூடுறது தன் துண்ட நாம எக்கத்து விலா எம்சி நிவசக ரஸ் வேணவா அல்லது போன ஒரு கல் பாறையில ஒரு கட் பாறையில உட்கார்ந்து இருக்கறது நத்தாங் லுக்கு கலக் மத அபி வாடி இன்னவா அங்க தான் உட்கார்றது ஏ தமை அப்படி வாடி வெண்ணட்டு யான்னி ஏதாவது குப்ப கதை எல்லாம் காச்சிட்டு இருக்காரு மொக்கரி கொனு தேவால் gene கதா கரக்கற இன்னவா கதைச்சு முடிஞ்ச பிறகு கதாக்கள் இவரும்னாம் பாஸ்ஸே ஏ சும்மா என்னடா பண்ணிட்டு இருக்க வாளற அப்படினுட்டு மொக்கத அப்படி நிகாங் நிக்கறோனே மொக்கத அப்படி மே கரக்கற இன்னே எங்கயாச்ச ஒரு தோட்டத்துக்குள்ள புகுந்து மொக்கரி வத்தக்கட அப்படி கிஹில்லா கரும்பு திருடுறது அப்படி உகாஸ் அப்படி ஹொரக்கம் கரனே இதெல்லாம் நாங்க பண்ணி இருக்கோம் மே தேவால அப்படி கல்ல தீனா நீங்க பண்ண வேணாம் உபகரன்னிப்பா நான் ஏன் சொல்றேனா ஐமா மே தே கரன் கியான் கிளக்கி அதெல்லாம் திட்டம் இல்ல ஏ தேவால கிசிம சலசுமாக் நே ஏதோ சும்மா போர் அடிக்குது வா ரெண்டு கரும்ப திருடி எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்ப அதுதான் கம்மலி கமே கிசிம தேக் கரன் நதுவு இன்ன ஹிந்தா மே உகாஸ் ஹொரக்கம் கல்ல கமுக இல்ல ஏ தே கரா தேவன் அப்படி இல்ல தேவியன் மான்ஸ் எஸ்ஏ நோவ ஆமென் நல்ல கவனிங்க தேவன் அப்படி இல்ல தேவியன் மான்ஸ் எஹம நெமே தேவனுக்குள்ள ஏக்கேனமே ஒரு திட்டம் இருந்தது தேவியன் மான்ஸ் கே அதுலாந்தே சலசும திபுனா அதே தான் செயல்படுத்தி கொண்டிருந்தான் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசேபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது யெசேபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாள் என்று சொல்ல சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்ஷேவாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டான் பாருங்கள் சம்பவத்தை சொல்லுகிறேன் நீ வாசிக்க வேணாம் வளர்ந்தமே சிதுவிமாக்கியான்னா பார்த்தீங்கன்னா இங்கே எலியா ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலியா பலகத்து தேவதாசுக்கு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பல்வாத்லசின் பாவிதா உணாவு தேவதாசி திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டான் பலன ரோத்தம் கசக் யட்ட ஹிந்த கத்தா இப்போ இந்த சூரச்செடியில் படுத்துக்கொண்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ரோத்தம் கசையட்ட ஹிட்ட கண்ணட்ட ஹேத்துவனா பாருங்க எல்லாம் அவளோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சிவலுதனா பல ஆசாமி பலாகனின் எதனால சூரச்செடியில் போய் படுத்துட்டான் அப்படின்ட்டு கும்மன ஹேத்து நிசாத ரோத்தம் கஹ யட்ட கீழ சங்கவுனே நீங்கள் நல்லா பைபிளை வாசிப்பீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாம் சோட்டா நான் போயிடலாம் ஒப்ப ஹொந்தர பைபிளே கேவனவனம் மே தேவால் அவசியம் மட்ட கெட்டி கரமின் ஞான்னட்டு போடுவா நீங்க அவளோடு பார்த்துக்கிட்டு இருக்கபடியே எனக்கு விளங்குது நீங்க அங்கே வாசிக்கல அப்படின்னு ஒப்ப பலா பொறுத்தேன் பலாகனி இன்ன நிசா மட தேரேனோ ஒப்ப மே தே கியவேனே இப்போ நான் சொல்ல வேண்டியதா இருக்கு எங் மட கியான்னட்டு சித்த விழா ஏன் சூரஜரியில படுத்துனானா ஐ ரோத்தம் கசையாட்ட ஓ இந்த கத்து கீழ கியனவானம் வீட்டில் நிம்மதி இல்லாமல்
ஓகே நிவச கிசிம சனசீமாக நத்தினிசா நிமை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க குந்தி குந்தி போவாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு விக்கிரக ஆராதனை கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் ஈஸ்ரவேல் ஜனதாவ இக்க காலையகட ரூப நமஸ்கார கரணுவா தவ காலையகட தேவியன் மகான்சவவும் நமஸ்கார கரணுவா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க மெய்யான தேவன் ஆராதிக்க மாட்டார்கள் சபாவு தேவியன் மகான்சவவும் நமஸ்கார கரண்ணே நே பொசன் வந்தா பன்சல பொசன் ஆவத் பன்சல் யானவா கிறிஸ்துமஸ் வந்தா சப கிறிஸ்துமஸ் ஆவத் சபாவட யானவா வெசாக் வந்தா பன்சல வெசாக் ஆவத் ஆய் பன்சலட யானவா குட் ஃப்ரைடே வந்தா சேச்சி குட் ஃப்ரைடே ஆவத் ஆய் நேவத சபாவட யானவா இப்படி மீ அந்த மீன் ஹிட்டியா அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஏ அந்த மீன் ஹிட்டியா எனவே எலியாக்கு ஒரு பிரச்சனை என்னுடைய ஜனங்கள் ஏன் அப்படி விழுந்து போகணும் எலியாட்ட பிரச்சனையாக ஆவா மாகே ஜனதா ஐ மீ அந்த மீன் வெட்டி என்னட அவசிய அவன் என்ன பண்றான் பாகால் பாகால் தீர்க்கதர்சி அப்படின்னா விக்கிரங்களை ஆராதிக்கிற பாகால் தீர்க்கதர்சிகள் 400 பேரை அழைக்கிறான் ரூப நமஸ்கார கரண்ணாவு ஏ பாகால் அநாகத வக்துன் ஹார்சிய தினைக்கு கெந்தவனவா அதே போல தன்னுடைய யூத ஜனங்களை அழைக்கிறான் ஏ அந்த மின் தமாக யூத ஜனதாவாத் ஓ என்னட கேள கியனவா அவன் ஒரு சவால் விடுறான் ஏ அபியோகயக் கரணவா நாம் ஆராதிக்கிற தேவன் தேவனா அபி நமஸ்கார கரண்ணாவு தேவியன் மகான்ச சபாவு தேவியன் மகான்ச அல்லது பாகால் தேவனா நத்தன் பாகால் தேவதாவிய தேவியன் மகான் இது ஒரு சவால் மேக அத்தனம அபியோகம் இப்ப இந்த சவாலுக்கு என்ன பண்றான் மே அபியோகட் ஓ குமக்த கரண்ணே கவனிங்க படத்தை ஹொந்தர பலாகண்ண நல்லா அவதானம் பாத்துக்கிட்டு இருங்க ஹொந்தர அவதான யமுகரமின் பலா சிட்டின்ன நான் சொல்றேன் அந்த பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு ஏ பாகால் அநாகத வக்துண்ட ஓ கியனவா இது 19வது அதிகாரத்துல இல்ல 18வது அதிகாரத்துல தான் இருக்கு ஏக 19 வெனி பரிச்சேதியன 18 வெனி பரிச்சேதே தம இதே சந்தஹன் விலா திபென்னே அவன் சொல்றான் ஒரு பால்கால்களே நீங்க ஒரு ஆட்டு ஒரு மாட்டு மாட்டை எடுத்துக்கோங்க ஒரு காளை மாட்டை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்ப குலுஹரக்கி தோராகண்ண அதை என்ன பண்ணுங்க வெட்டி ஏ குலுஹரக்கவா கப்பலா நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஒப்ப பூஜஸ்தானிய குடநகல தீப்பெட்டி பயன்படுத்தாம ஒப்ப கினி பெட்டியை பாவிதாக்குறான் நெத்துவ நெருப்பு பயன்படுத்தாமல் ஒப்ப கிந்தரை பாவிதாக்குறான் நெத்துவ பெட்ரோல்லாம் பயன்படுத்தாம பெட்ரோல் பாவிதாக்குறான் நெத்துவ உங்க தேவன் ஜீவனுள்ள தேவனா இருந்தா ஓகே தேவியான் மகான்ச ஜீவமான தேவியான் மகான்சனா வானத்திலிருந்து அக்கினி அந்த பலிபீடத்தை எரிக்கணும் ஆசைதான் கின்ன அவித் ஏ பூஜஸ்தானே தல்வனட அவசியாய் இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் 4 பேர் இருக்கிறாங்க விக்கிரக ஆராதனை கள்ள தீர்க்கதரிசிகள் ரூப நமஸ்கார கரண்ணாவு அநாகத வக்துன் ஹார்சிய தினக்கு கெமஸ்தானே எகத்து வேலா சிட்டியா மாட்ட வெட்டுறானுங்க தங் குலுஹரக்காவ தங் கெப்புவா பலிபடுத்த கட்டுறானுங்க பூஜஸ்தானே குடநகுவா மாட்ட அது மேல வைக்கிறானுங்க குலுஹரக்காவ ஏமத்த தபுவா விறகு கட்டையெல்லாம் போடுறானுங்க அந்த அற ஒக்கம எக்கத்து கரா போட்டு கூப்பிடறானுங்க காலையில இருந்து தங் உதாசனி தாங்க உங்க அண்டகானுவா எப்படி கூப்பிடுமான்னு தெரியல கிசி அண்டகால அத்தீது கிளா தானே வா வான்னு கூப்பிடுறானுங்க என்ன என்ன ஏ வா வாங்குறானுங்க ஏ என்ன இப்ப அவன் என்ன பண்றான் இங்க பாகால் 400 பேரு மே பாகால் அநாகத வக்தன் ஹாரசிய தேனா குமக்தக்குறானே விறகெல்லாம் போட்டு மாடெல்லாம் வெட்டி பலன்ன தர எக்கத்து கல்லா எகுழு ஹரக்கவ கப்பலா அவங்க ஒரு தேவர்கள்லாம் கூப்பிடுறாங்க இருக்கிற எல்லா விக்கிரக தேவர்களும் கூப்பிடுறாங்க வா 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 இறங்கி வா அப்படிங்கிறாங்க ரூப நமஸ்கார கரண்ணா தேவதாமி அண்ணகான என்ன என்ன பெச என்ன கியா காலையில இருந்து 12 மணி வரையும் கூப்பிட்டானுங்க பலன்ன உதாசனம் தான் 12 வினக்காங்க அண்ட கேசுவா ஒரு சத்தமும் காணா கிசிம சப்தியாக்காவே திடீர்னு என்ன பண்றாங்க சென்னிக்கோ உன் குமக்த கரண்ணா உடம்பெல்லாம் கீறி கொள்றாங்க ஹம உன் கூப்பிடுங்க அவ பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறான் மீ அந்த மீன் உன் அண்டகசன்னட படம் காத்தா கூப்பிட்டு கூப்பிட்டு களைச்சு போயிட்டான் அண்டகஹலா உன் அத்தரம மகான் ஜீவனா எலியா சொன்னாரு எலியா கிவா முடிஞ்சு தானே ஹரி இவராயினே ரைட் நான் ஒரு ஆள் தான் ஹரி மம வித்ரா இன்னே தான் எலியா பலிபடத கட்டறாரு பூஜஸ்தானே குரனகுவா எலியா மாட்ட வெட்டறாரு கொல்லு ஹரகாவ கெப்புவா விரக கட்டு அடுக்குறாரு தரத் எகுதுக்கறா என்ன பண்ண பெரிய வாய் கால வெட்டறாரு மைக்கால் ஒரு காண வெட்டுறாரு லோக்கு காணுவா ஆக்காரம் கப்பனுவா அங்க சில நபர்களுக்கு சொல்றாரு சமார் புத்கலையான் ஹுக்கியுவா பலிபிடத்தை தண்ணீர்னா நிரப்புங்க மே பூஜஸ்தானே வத்துரேன் புறவான்னு இப்போ பாருங்க எப்படி சேலஞ்சுன்னு பலன கெசேது அபியோகிய கேல தண்ணீர நிரப்பு தண்ணீர நிரப்புங்க பலன மே பூஜஸ்தானே வத்துரேன் புறவான்னு இப்ப எலியா கட்டின பலிபீடம் தண்ணீர்லாம் நிரம்பி இருக்கிறது நாங்க எலியா குணநகுவாவு பூஜஸ்தானே வத்துரேன் பிரீதி வேணவா இப்ப எலியா கூப்பிடுறாரு நாங்க எலியா அண்டகசனவா ஆண்டவரே பலிபீடத்தை
தல்வனசேக சொன்ன உடனே கேப்பு பிரகாரம் வானத்தில் அக்கின் இறங்கி ஆசை இந்த கிண்ண அவி அந்த மண் அந்த தண்ணீர் அந்த மாடு விறகெல்லாம் பட்சித்து போட்டு விட்டது எம் பூஜஸ்தானி எம் தாமே குழு ஹரக்கா ஏ சியலு தேம எத பிச்சு பிச்சுவா இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனதா குமக்த கரானே ஐயோ இவர் தான் நம்முடைய தேவன் மியா சமய அபகே தேவியான் இவர் தான் நம்முடைய தேவன் பூ சமய அபகே தேவியான் இனி குந்தி குந்தி ஓட மாட்டோம் நாங்க வெட்டி வெட்டி அப்படி வாடி ஆய் நகிட்டி நகிட்டி நம்ம ஆக்களுக்கு ஏதாவது படணும் அப்படி மேல ஏதாவது அப்படி ஷரீரே யம் கிஸ் தியாக் வதின் அவசியாய் திவ்யான் மான்ஸ் இன்வா கீனதே தனென்னட அதே போல தான் அவங்க ஏ அந்த மின் தமாய் இப்ப ஆண்டவர் வணங்குறாங்க இந்த சந்தர்ப்பத்துல மே வாட்டாவரணி எலியா என்ன பண்ணிட்டாரு எல்லாம் இஸ்ரவேல ஆக்களோட சேர்ந்து 400 கல்ல தீர்க்கதரிசி வெட்டி கொண்டு போட்டாரு மே வாட்டாவரணி ஏ ஹொர அநாகத வக்துன் ஹார்சிய தினாவம கடுவென் கபல மெருவா எலியா இப்ப இந்த அதெல்லாம் கொண்டு போட்ட பிறகு கடுவின் கப்பலா மராதமுவன் பஸ்ஸே இந்த ஜெசேபேல் வந்து ஆகாப் வந்து ராஜா பலன் ஆகாப் அவில ரஜெக் தேசத்தின் ராஜா பலன் ஆகாப் அவில ஏ தேசிய ரஜதுமா அந்த ராஜால வைப்பு தான் ஜெசேபேல் ஏ ரஜதுமாக பஹாரியாவா தமா ஜெசேபேல் அவர் பெரிய விக்கிரஹாரனே காரி மகத் ரூப நமஸ்கார கரன்னாவு காந்தாவா அப்ப ஜனாதிபதியோட வைப்பு தான் ஜெசேபேல் பலன் ஜனாதிபதிக்கே பஹாரியாவா தமா ஜெசேபேல் இப்ப அவ சொல்லிட்டா ஜெசேபேல் கியூவா நாளைக்கு இந்த நேரத்துல உயிர் இருக்காது அப்படினு மே வேளாவே நமக்கே பிராணிய திபென்னே நான் கேளா இப்ப யார் கட்டளையிட்டது தன் கவுது அனகரே ஜனாதிபதியோட வைப்பு ஜனாதிபதிக்கே பஹாரியாவா இதனால தான் பயந்துட்டான் மே நிசா தமாய் ஹுபாய் உனே சும்மா நார்மலான இடத்துல கோடர் வல்ல சாதாரண இடத்துல அந்த ஓடர் வல்ல கொல்றதுக்கு பலன் ஓ மரன் நோனி கேல சாமானிய வு ஸ்தானக்கும் கிசம அனயா காவே ஓடுவானா ஓட மாட்டானா பயந்து யா துவாயித துவன் நத்த பய வேலா இப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஓடர் வந்துச்சு ஹேம சிஜினா வு ஸ்தானக்கும் தமா யாட அமேயாக அனயா காவே எலியாவுக்கு எலியாட ஆவே இதனால தான் என்ன பண்ணிட்டாரு மீசா ஹுகுமக்த கரே ஓடிட்டார் மனாந்தரத்துக்கு மனாந்தரடே மியா ஓடி சூரச்செடியில படுத்துக்கிட்டாரு ரோதம் கஹாக்கியட்ட இந்த என்ன சிட்டி பாருங்க நல்லா இன்ட்ரஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பலன்ன ஹொந்தட அஹங்க இன்னவா சூரச்செடியில படுத்துக்கிட்டு இருக்காரு ரோதம் கஹாயட்ட தங்க ஹு சங்க விலாய் சூரச்செடியில படுத்துக்கிற நேரத்துல ரோதம் கஹாயட்ட இன்னா விட்டதி ஒரு தூதன் தட்டி எழுப்புறாரு தேவ தூதே தட்டு கொள்ள ஏறனவா எழும்பு நகிட்ட என்ன எழும்பு அப்படினு நகிட்ட என்ன அவருக்கு என்ன போறாரு போஜன சாப்பாடு யாட கேம தண்ணி எல்லாம் கொடுத்து வதுர திரும்ப தேவதூதன் சொல்லுவாரு நவத தேவதூதியா கேனோ இங்க உனக்கு என்ன வேலை மெத்தன குமக்த நம்பட திபென்னாவு வேடே நீ போக வேண்டிய பிரயாணம் தூரமா இருக்கிறது அப்ப யன்னோன மார்க்க இத ஆதென் திபி மறுபடி சாப்பாடு கொடுத்து நவத ஆஹார தீல தேவதூதன் போ போங்கறான் தேவதூதியா கேனோ யன்ன இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாரு எலியா மே வாதாவரன் எலியா குமக்த கரானே மோசியோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசின ஓரே பர்வதத்துக்கு நடந்து போறார் மோசே சமக மூணட மூணட சுவாமின் மான்ச கதா கராவு ஓரே பர்வதத்தடவ பைங் மியா எலியா யானட பட்டங்கா ஓரே பர்வதத்துக்கு போறான் ஓரே பர்வதத்தை யான பட்டங்கா அங்க போய் தேவ பிரசனத்தில் இல்லாம எமஸ்தானிட்ட கிஹின் தேவ அபிமுகே மஹு இன்னதுவ ஒரு குக கெபி குகைக்குல ஒளிஞ்சிட்டாரு குஹாவகட கிஹில்ல சங்கூனா ஹெங்குனா இப்ப அங்க ஒளிஞ்சால ஆண்டவர் விடல ஏ ஹெங்குனாம் பஸ்ஸே தேவியன் வான்ஸ் அத்தரியேனே அங்க பெரிய சத்தம் கேக்குறது இத்தனை மகத்துவ சப்தயக் அசேனமா பெரிய இடி முழக்கங்கள போல சத்தங்கள் கேக்குறது ஏ அகுனாக் ஆகார சப்தயக் ஆவா பலத்த காற்று வருகிறது மகத் சுலங்கக் ஆவா அவன் சொல்றான் எலியா சொன்னா கர்த்தர் கடந்து போகறானு சொல்றான் சுவாமின் மான்சம் இத்தனை பசு கரமின் கமன் கரமின் யான வகையில எலியா கியூவா ஆனா பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது அதுலயும் கர்த்தர் இல்லைன்னு சொல்றான் பலன பொலவத் செல்லுனா இத்தனை சுவாமின் மான்சம் நாயக்கில கியூவா பர்வதங்கள் பிளக்குகிறது ஆனா கர்த்தருடைய சத்தம் இல்லங்கிறான் பர்வத வெங்குனா நம்ம சுவாமின் மான்சுக்கே சப்தே நாயக்கில ஹுபாவ பலத்த காற்று வருகிறது கர்த்தருடைய சத்தம் இல்லங்கிறான் சுலங்க காவே நம் சுவாமின் மான்சுக்கே சப்தே நாயக்கில கியூவா அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டர் பேச ஆரம்பிக்கிறார் ஏ வேளாவதி திவ்யான் மான்ச கதா கரன்ன பண்ணுங்க உனக்கு என்ன வேலை நம்மட குமாக்தம் இதன திபெண்ணாவு வேட வெளியே வா நம்ம எலியட்ட என்ன வந்து என்னுடைய பிரசனத்துல நில்லு அபித் மாகே அபிமுகே சீட்ட கண்ண இவன் கெபில இருந்து வெளிய வந்த பிறகு குஹாவன் எலியட்ட ஆவாம் பஸ்ஸே பல பல சத்தங்கள் வருகிறது ஓ சப்த ஹுட அசென்ன பட்டங்க அது சொல்றாங்கல தேவன் இல்லன்ட்டு மே சப்த வல தேவியான் மகான்ச நாயகல ஹு இருதியா ஒரு மெல்லிய சத்தம் வருகிறது சிவமு சப்தயக் அஹன்னட பட்டங்க அது ஆண்டவர் பேசுகிறார் ஏ சப்த என் தேவியான் மகான்ச கதா கரன பாருங்க ஆண்டவர் திட்டத்தை பலன தேவியான் மகான்ச கே சலஸ்ம அதுல ஆண்டவர் பேசுகிறார் தேவியான் மகான்ச ஏ சப்த என் கதா கர எலியா
எலியா உனக்கு இங்க என்ன வேலை நம்ம குமாரத்த මෙතන තිබෙන්නව වැඩ நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற குமாரத்த நம்ம මෙහෙ කරන්නේ இப்ப பாரு 12 வசனத்தை வாசிக்கிறேன் හරි 12 වෙනි වචනේ ඉඳන් කියවන්න භූමිය අධර්චික පින් අක්කිනි උണ്ടായിട്ട് අක්කිනිලුම් කර්තර இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதை எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு இப்போ பாண்டவர் கேட்குறாரு உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறாரு குமாரன் மட்டும் ஏது பண்ணாவும் வெட்ட கீழே திவ்யான் வாச அகனவா இப்போ எலியா சொல்றாரு தங்க எலியா கீனவா ஆண்டவர் சேனைகளின் கர்த்தாவே சுவாமின் சேனாவே சுவாமின் வாச உமக்கு தெரியும் நான் எவ்வளவு பக்தி வைராக்கியம் உமக்கு ஊழிய செய்தேன் கெசேத பக்திவந்தோதமா ஒபட சேவை கரன்னு கேனதே ஒப தன்னவா உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சட்ட திட்டங்கள் உடன்படிக்கலாம் தள்ளி விட்டார்கள் பலன ஒபகே ஜனதாவா ஒபகே நீதிய ஒபகே கிவுசும சியுல தே ஔன் ஹரியட கரே நே நான் இந்த சந்தர்ப்பத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொன்னுட்டே மே வாதாவர்ணிய பாகால் அநாகத பக்தன் 400 தினக்கு மா மெருவா நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சத்துரு அழித்து விட்டான் அபகே அநாகத பக்தன் சியுல தேனாவ சத்துரா விநாஷ கல்ல தமுவா நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் அம்மா பமனாய் இத்திரிவ சிட்டின்னே எனவே தான் பயந்து கொண்டு மேல வந்துட்டே அப்படினு சொல்றாரு எம்மனி சாதமாய் பய வேளா மம உடட ஆவே இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் சொல்றாரு மே வாதாவர்ணிய திவ்யன் மகன்ஸ் கீனவா சொல்றானா நான் மாத்திரம் தான் இருக்கேன் அப்படிங்கறா அம்மா பமனாய் இத்திரிவ லாசிட்டின்னே இந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் சொல்றாரு மேமஸ்தானே திவ்யன் மகன்ஸ் கீனவா நல்லா கவனிச்சுக்கங்க தேவனுடைய திட்டத்தை பலன திவ்யன் மகன்ஸ்க்கு சலசம ஒரு மனுஷனோட ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் எப்படி திட்டத்தோட செய்றாரு மனுஷ்யக் சமக யம்கிசி தியாக் கரன்னா விடுதி திவ்யன் மகன்ஸ் கெசேத சலசமக் சமக ஏதே கரன்னு கிளோப பலன 15 வசனம் 15 වෙනි වචනය ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 15 வசனம் එක ராஜாவளிய 19 වෙනි පරිච්ඡේදය 15 වෙනි වචනය ஓகே வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசேக்கேலே சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாய் யெகுவே இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் உஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 பேர் அபிஷேகம் பண்ண சொல்கிறார் துந்தினைக்குவ ஆலேப கரண்ண கேல திவ்யான் வஹான்ச மெமஸ்தானே எலியாட கியனவா அவர் சுரா தமஸ்குவின் வழியாவுக்கு போய் சிரியாவில் இருக்கிற ஆசைகளே சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பலன்னு ஆசேல்வ சிரியா ரட்டக்கரையை ரஜகமட்ட ஆலேப கரண்ண கேல கியனவா யெகுவ இஸ்ரவேலின் மேல் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறார் யெகுவ இஸ்ரவேல் தேச கரைய ரஜகமட்ட ஆலேப கரப்பண்ண கேல கியனவா எலிசாவ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண சொல்கிறார் எலிசாவ அநாகத பக்து கெனக் மேல் ஆலேப கரப்பண்ண கேல சந்தான் கரனவா இப்படி பண்ணன பிறகு மேம கராம் பஸ்ஸே என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு குமக்த சிது என்ன கேல தேவியன் வஹன்ச கேனவா இப்படி 3 பேரை நீ அபிஷேகம் பண்ண பிறகு கெனக் மே அந்தமின் ஆலேப கராம் பஸ்ஸே 17 வசனம் 17 வெனி வசனய சம்பைப்பதாவது சிதுவின் குமக்தனம் ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொண்டு போடுவான் ஆசைகளுக்கு தப்ப ஆசைகள் யுத்தம் செய்யறான் பலன ஆசைகள் அவில்ல யுத்தம் கரனவா ஓகே என்ன கவனிங்க மட அவதான யோம் கரன்ன 3 பேர் அபிஷேகம் பண்ணியாச்சு துந்தனக்கு ஆலேப கர யாராச்சும் 3 பேர் குயிக்கா வாங்க துந்தனக்கு 1 மினிட் என்ன அஜித் என்ன சந்திர என்ன ஓயா வீடியோ பட்ட மேல கரன ரைட் ஓகே தவைக்கனே பாபா ரீமாஸ் இவர் வந்து ஆசைகள் மேயாவில்லா ஆசையே இவர் யெகு மேயா யெகு இவர் எலிசா மேயா எலிஷா இப்ப 3 பேரையும் தீர்க்க அபிஷேகம் பண்ணியாச்சு நான் துந்தனாம ஆலேப கரா இப்ப இவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு இருக்கிறாங்க நான் தென்ன ஹேபத்து இன்னும் இப்ப ஆசைகள் என்ன பண்றாரு ஹசாயல் குமக்த கரான் சொல்லுங்க எல்லாத்தையும் சுடுங்க ஒரு இப்படிலாம் படுத்தலாம் ஓகே இங்கிலீஷ் விட்றாங்க இப்போ நாங்கள் இருக்கோம் ஊழி இவர் சுட்டுட்டாரு எங்க ஹசாயில் அவையில் சியோல் நாட்டை வெடி தீப்பா சொல்கிறாரு ஜெயம் ஜெயம்னு போகிறாரு போ அரி மட்ட ஜாய மட்ட ஜாய கீழ 1000 பேர் இருக்கிறாங்க தன் தஹா கிட்டியா இப்போ ஆசைகள் சுட்டதில் ஹசாயல் வெடி தீப்பேக்கிங் 250 பேர் தான் செத்துட்டான் 250 தினக்கு தமாய் மியகிய 750 தப்பி 750 பேர் தப்பிட்டான் 750 பேருனா என்ன கண்மூடி தனமா தான் சுட்டுருக்காரு முகத எஸ் வாகன தமாய் வெடி தீயலை தீயன்னு ஏ அந்த மீன் வெடி திப்பு அவர் சொட் பண்ணி குறி வச்சு டார்கெட் பண்ணி அடிக்கல ஹரியட்டமே யா டார்கெட் கரல வெடி திப்பேனே 250 பேர் தான் செத்தான் 750 பேர் உயிரோட இருக்கறான் 250 தினக் மியகியா 750 இதுரு வேளா பண பிட்டின் சிட்டினோ இப்ப அவர் வயசெல்லாம் போச்சு போயிட்டாரு தங்க யாட மஹல்லுனா யாட வயசு இல்ல இப்ப 750 பேர் இருக்கான் எதிரி தங்க 750 தினக் இன்னவா ஹதுரன் அந்த 750 பேருக்கு ஏ 750 தினாட கர்த்தர் எகுவ பயன்படுத்த போறான் ஏ 750 தினாட சுவாமின் வாஹன யெகுவ பாவிதா கரன்னட 750 பேர் வசுட போறார் ஓகே 750 எங்களை சுட்டுறாங்க ஐயா எங்க சுடுங்க 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 அப்படி தான் உட்காந்தாலும் சுடுங்க பாருங்க
கொஞ்சம் சரி பார்த்து சுட்டாரா பொட்டா கரு பலல வெடி திப்பாத இவரும் அப்படிதான் கட படகட படகட மியாத்தே அந்த மீன் தவாய் எகுவும் போயிட்டாரு நாங்க எகுத் மியாகி இப்ப எகு ஷூட் பண்ணல எகு வெடி திப்பேக்கேங் 750 பேர் இருக்கிறான் அச்சிய பணத்தினும் இத்திரு வேலா சிட்டியா இவரும் முக்கிய முக்கிய ஷூட் பண்ணி 250 பேர் தான் செத்துருக்கான் மியாத் வெடித்து ஏலா அவில் தேசிய பணாஸ் தினக் தமாய் மியகே ஆனா 500 சத்துரு இருக்கிறான் தவத் சத்துரன் 500 தினக் இத்திரு வேலா சிட்டியா ஆண்டவர் சொன்னாரு தேவியான் மகன்ஸ் கிவா அந்த 500 பேர் இருக்கான் தானே ஏ 500 தினக் இன்னுவானே அவனை கொல்றதுக்கு எலிசாவை நான் ஆயத்தப்படுத்துவேன் ஒண்ணு மரணட்ட எலிசாவை மா சூதானம் கரன்னமே ஆமென் ஆமென் இவர் தான் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் அழிக்க போறாரு மியா தமாய் இத்திரு வேலா சிட்டினாவு சத்துரன் வா மரணட்ட யான்னே அப்பா ரைட் ஓகே அழிச்சிட்டாரு உட்காருங்க போயிட்டு விநாசகரா விளங்கிச்சா தேருனாத இப்ப என்னன்னா குமக்தகி லக்கி ஆண்டவர் வந்து சும்மா போய் மொட்டையா கை வைக்கல நிக்கருனே தேவியான் மகான்ஸ் தாத தபுவேனே மொட்டையா போய் கை வைக்க சொல்லல நிக்கருனே கிள அத தபான்ன கிள தேவியான் மகான்ஸ் அவருக்கு ஏக்கெனமோ ஒரு திட்டம் இருந்தது எத்துமன் கேத்துலாந்தே சலஸ்மக் திபுனா ஆசைகள் ஒழுங்கா சுட மாட்டான் விட்டுருவான் ஹசாயல் ஹரியிட வெடுத்தியான்னு அத்தரி அவன் மிச்சப்பட்டதை எகு பயம் எகு எகு சுட்டு கொண்டுருவான் ஓ அத்தருப்பேக்க எஹு மராய் சிலவில் அவன் மிச்சப்பட்டதை எலியா கொண்டுருவான் எஹு இதுரு கருப்பக்க எலிஷா மராய் பாருங்க ஆண்டவர் மூன்று பேர் அபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த நெக்க திவ்யான் மகான்ஸ் ஆலயப்பக்கரான்னா வீட்டதி சும்மா வெட்டியா இருக்கபடி அபிஷேகம் பண்ணல மாம நிக்காங் இன்னைக்கு லஹிதாங் ஆலயப்பக்கரேனே நான் அப்படி பண்ணிடுவேங்க நிறைய பேருக்கு மாம நிக்காங் இன்ன வருவ மாம நாங்க ஆலயப்ப கல்ல தியனோ அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது கேக்க கிசிம பிரயோஜனாக் நே அப்பட எத்தனை பேர் ஆவில நிரம்பி இருக்கீங்க இதனே ஆத்மேன் பிரலதி பெனவா சனி கிழமை 4 மணிக்கு ஜெபிக்கிறோம் பலன செனசுரா தவசே ஹத்தரட யாக்னா கரணோ வந்தது போ வராம இருக்கு பலன ஆப்பு ஆயாத் தங் என்னேன்னே அந்த அளவுக்கு அபிஷேகம் இருக்கு ஏ தரமட்டம ஆலயப்பே நான் இப்பதான் யோசிக்கிறேன் மாம தந்தமா ஹிதானே நான் நீ வெட்டி வேலை செய்ய கூடாது மாம தங்க ஆய் நிக்காங்க ஏ அந்தமீ கரன்ன ஹொந்தனே அபிஷேகத்தை கணம் கொடுக்காத பொறுப்புல உண்மை ஆக்கலாம் கை வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் பலன் ஆலயப்பேட கௌரவ கரன்ன நதுவ கிசிம வகக்கீமக் பார கண்ண பரி ஆயட மாம கிசிம தயக் கரன்ன நாய் கிள ஹிதாகன கோயாருக்கு இருக்கு இந்த வீக் மே சத்திய கோய பிராக்டிஸ் எக தியனோ ஜனவரிக்கு கோயருக்கு அர்ப்பணிக்கிறவங்களை எடுப்பேன் ஜனவரி மாசத்துல கோயர்கிட்ட கெப்பக்கரன்னா வாயமாக ஜனவரி வரைக்கும் எப்படி அர்ப்பணிச்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறீங்க அதன் அடிப்படையில் தான் எடுப்பேன் ஏ ஜனவரி என்னத்தரும் கெசேத ஒரு கெப்பக்கல்ல தீர்ந்து கெசேத ஒரு அவங்க அவித்தி என்னைக்கு பல்லா ஏ மட்டமா பல்லா தமாய் மாகாண்ணே அதுதான் தீர்மானிச்சிருக்கேன் ஏதே தமாய் மா தீரணி அறம் தீர்ந்து அர்ப்பணிக்காத ஆக்கள் எடுக்கவே மாட்டேன் கெப்பக்கரான் நத்தி ஆய்வ மா கண்ணே மனே நீங்கள் வரலாம் ஜனவரி வரைக்கும் வாங்க நோ ப்ராப்ளம் அப்போ ஜனவரி வினக்காங்க என்ன ஜனவரித்து லாஸ்ட்ல உங்கள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஜனவரி அந்திம வினக்கட்ட உபகே பிரதிபலைய மாதேனுமா என்கிட்ட அர்ப்பணிக்காத ஆள் எடுத்து போட்டுட்டு கெப்பக்கரான் நதி மனுஷியகுமாரகேன 7:20 வர்ஷிப் ஸ்டார்ட் ஹத்தாய் விஸ்ர நமஸ்கார பட்டங்கானோ இவர் 8 மணிக்கு வந்தாருன்னா எனக்கு எப்படி இருக்கும் மே அட்டடாவத் மட்ட கெசேத அப்புறம் நீங்க அணியா நீங்க சபை விட்டு போவோம் ரொம்ப சபாவை அன்னட்டு போய் அதனால ஊழிய இல்லாம இப்படி ஆராதிக்கிற பெஸ்ட் என்னசா சேவைய நொமத்துவ மே அந்தமே நமஸ்காரனுக்கு ஹொந்தாய் ஆமே ஆமே சரியா இல்லையா எட்வர்ட் பிரத அங்க பாருங்க இப்படி காட்டுறாரு வெரி கரங்களை தண்ணு அத்துர சந்த என்ன ஆமே 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 எனவே நல்லா கவனிச்சுக்கல வெளிப்பாடு முதல்ல ஹெலிதர லபாகண்ட அவர் என்ன பண்ண ஒரு திட்டத்தோட அபிஷேகம் பண்ணுகிறார் சலசுமக் சமக ஆலே பக்கரன அவருக்குள்ள ஒரு திட்டம் இருந்தது ஹூதுல சலசுமக் திபுனா அவருக்குள்ள ஒரு நோக்கம் இருந்தது ஹூதுல அரமுனாக் திபுனா சும்மா போய் மந்தாம் போறன கை வைக்கல இக்கருனே ஆவட்ட கியாட் ஆலே பக்கரேனே வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க ஹெலிதர லபாகண்ட அவர் தனியா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தனியங் தியாக் எத்துமன் கரன்னா வீட்டதி ஒரு திட்டத்தோட செய்தார் சலசுமக் சமக எத்துமன் கர ஒரு மனுஷனை பயன்படுத்தும் பொழுது மனுஷேக் உபயோகி ஒரு திட்டத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறார் சவகத்து மன்கரன்னட பட்டாங்க ஆமென் கரம் தட்டுமா ஆமென் அத்ரசந்தேமு ஆமென் ஆமென் இப்ப கேக்குறேன் தங்க உபகி ஆஹனோ மாமா நம்முடைய கர்த்த திட்டத்தின் கர்த்தரா இல்லையா அப்பகே சுவாமின் மகான்ஸ் சலஸ்மே சுவாமின் மகான்ஸ்தத நத்த ஆமென் ஆமென் நம்முடைய கர்த்த திட்டத்தின் கர்த்தரா இல்லையா அப்பகே சுவாமின் மகான்ஸ் சலஸ்மே சுவாமின் மகான்ஸ்தத நத்த சொல்லுங்க இயேசு நல்லவர் கியான இயேசு சிஹாபாத் நான் சத்தியத்தை போதிக்கிறேன் நம்ம சத்தியதாவே மா தேசனா கரணும் ஆழத்தை போதிக்கிறேன் நம்ம கம்புர தேசனா கரணும் அடங்கி கிடக்குற மறை பொருள்களை போதிக்கிறேன் சங்கவிலா திபென்னாவு தேமே ராஸ்மா அப்பட தேசனா கரணவா நேத்தினை சந்திக்க வந்த சகோதரி ஈயே மா ஹமுனாவு சகோதரி ஓக்கு வேதத்துல சரித்திர பின்னணி எல்லாம் பார்க்காம சொல்லுவாங்க பல வசனே திபென்னாவு பசுபிம சியல்ல பலன் நேத்து ஆக்கியனவா இலங்கையில பெரிய ஊழியம் பண்றாங்க சேவையா கரணவா ஏ சகோதரி இலங்கையில பெரிய சபையில லங்காவே லொகு சபாவே ஆனா அப்படி இருந்தாலும் எம ஹிட்டியா நிறைய வெளிப்பாடு இல்லை உங்களுக்கு போ ஹெலிதராவ் ஆயிட்டனே நான் நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்து போ தேவால் மா கதா கர நடப்படாங்க நீங்க பாக்கியவந்த நமுத் ஒப பாக்கியவந்தாய் ஆமே ஆமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உபட அமாருவா
ஒப்பட பொட்டாக்க ஏக கண்ணட அமாரவது ஆனா நீங்க பாக்கியவான்கள் நமத் பாக்கியவந்தாய் ஆமென் ஆமென் எனவே நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன சபலா கண்ண தேவன் மனுஷனா பயன்படுத்தும் பொழுதும் திவ்யான் மகான்ஸ் மனுஷ்யாவ பாவிதா கரன்ன அவிட அவர் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டார் ஒரு சலஸ்மக் சமக கிரியாத்மக உனா அவர் தனியா இயங்கும் பொழுதும் தனியங் ஒரு கிரியாத்மக வென்னாவி ஒரு திட்டத்தோடு செயல்பட்டார் சலஸ்மக் சமக கிரியாத்மக என காண்மானவர்களே மட்ட பிரேமவந்தே நீ நீங்கள் நான் அவருடைய சாயல்ல இருக்கிறோம் ஒப்பத மாத எதுமன்கே சாயாவின் சிட்டினவா அவரே போல இருக்கிறோம் எதுமன் அந்தமின் அப்படி சிட்டினவா உங்கள வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில நான் ஆவிக்குரியவன் சொல்லி ஒரு திட்டம் இல்லாவிட்டால் உபகேத மாகேத ஜீவித்தே மம ஆத்மிக் ஆத்மிக ஜீவித்தே சலஸ்மக் நாக்கில கியனவானம் திட்டம் இல்லாவிட்டால் சலஸ்ம நத்னம் கடைசி நாட்கள்ல அந்திம தவஸ்வல கண்ணீர் தான் கந்துல சும்மா போய் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்ளார் ஏமாந்து போவேன் சுவாமின் வான்ச பலாகனி சுவாமின் வான்ச பலாகனி கிள ரவட்ட என்னப்பா நிகம் பொறுவட்ட நிகம் பொறுவட்ட ஆமென் உங்க வாழ்க்கையில திட்டத்தை போடும் பொழுது தான் கர்த்தர் செயல்படுவார் உபகே ஜீவிதே உப சலசம் கரன்னா விடுதி தமை சுவாமின் வான்ச கிரியாத்மக வென்னே பாருங்க உலக மனுஷன் வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்றான் பல லோகே மனுஷ்யா இத ஜெயகிரானிய ஜீவிதே கத கரணவா கிறிஸ்தவனை பார்க்கல ரட்சிக்கப்படாத உலக மனுஷன் பொருளாதார டாப் லெவல்ல இருக்கான் பலன கித்துனுவாட வட ஏ கலவீம லபன் நத்தி லபப்பு நத்தி ஏ லோகே மனுஷ்யா ஆர்த்திகே உசஸ்சு மட்டமின் சிட்டினவா பொருளாதாரம் உச்ச கட்டத்துல இருக்கான் ஆர்த்திகே உசஸ் மட்டமே சிட்டினவா ஆனா கிறிஸ்தவன் இருக்கிற பொருளாதார இளந்துட்டு இருக்கான் பலன கித்துனுவா திபென்னாவு ஆர்த்திகியாத் அஹிமி கரகன சிட்டினவா காரணம் என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில திட்டம் இல்ல ஹேதுவனம் கித்துனுவாகே ஜீவிதே சலசுமாக் ந சபை திட்டத்தை பத்தி போதிக்கல சபாவ சலசும் கிரீமகன தேசனாகரேன நீ திட்டமலாம சொல்லுவ நீ ஒரு ஜெவமணி பலன சலசுமாக் நது நம்ம யாக்னாகரபான் கேல கேனோ ஒரு திட்டமல மொட்டையா போய் ஜெவமணிட்டு வராங்க கிசிம சலசுமாக் ந நிக்கருனே ஒஹே கீல யாக்னாகரல எனவா ஆனா உலக மனுஷனுக்கு ஒரு அறிவும் இல்ல நம்ம லோகே மனுஷர கிசிம தனுமாக் ந அவனுக்கு ஜெபமும் இல்ல கூட யாக்னாவத் ந ஆனா மாம்ச பிரகாரமாய் போற திட்டம் பெருசா இருக்கிற நமத் மகான்ச பிரகாரேன் ஓ தமன்னாவு சலஸ்ம இதா லொகுவர திபே திட்டத்தின் அடிப்படையிலே அங்க ஆரம்பிக்கிறான் சலஸ்ம அனுவஹு கிரியாத்மக வெண்ணட பட்டம் கண்ணுவா எனவே அவன் கடன் கொடுக்கிறான் எமனிசா ஓ நய தேனவா கிறிஸ்தவன் திட்டம் இல்லாம கித்துனுவா சலஸ்மக் நத்துவ கடன் வாங்குறான் நய கண்ணுவா என கண்மானவர்களே மட பிரேம வந்து இந்த சாபந்த சபையில உடையணும் மே ஷாபே மே சபாவின் கடன்னட அவசியாய் ஆமென் ஆமென் என்ன எனக்கு வேதத்தை குறித்து அறிவு இல்ல மக்னிசாத வச்சனே கன அத கிசிம தனுமக் நய உண்ட வேதத்தை குறித்து வெளிப்பாடு இல்ல வச்சனே திபென்னாவ ஹெலிதரவ உண்டன ஏதோ நாட்கள கடத்துறாங்க நிக்கருனே தவஸ் உன் கத கரணவா நான் சொல்ற ஏமாந்திர வேணாம் மம கியனோ ஒப ரவட்டென்ன பொருளாதாரத்தை யாக்கோபை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்ப யாக்கோபு அப்ப கண்ணட புல்வான் ஆதி 30வது அதிகாரம் 30:31 திஹ திஸ்வனி பரிச்சயதே பாருங்க யாக்கோபுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு திட்டம் இருந்தது யாக்கோபுட பலன ஆர்த்திகே கேன சலஸ்மக் திபுனா ஃபுல்ல என்ன கவனிங்க சீலுதன அவதானே மடைய முகரன்ன யாக்கோபுக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு திட்டம் இருந்தது யாக்கோபுட ஆர்த்திகே கேன சலஸ்மக் திபுனா இங்க பாத்தீங்கனா யாக்கோபு வந்து லாமான் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போக ஆரம்பித்தான் யாக்கோப் அவில தமன்கே மாமவின லாபன்கே நிவசத்தை அண்ண பட்டங்கத்தா ஈசாக்கடைய இரண்டாவது மகன் தான் யாக்கோப் ஈசாக்கே தேவனி புத்திரையா தமாய் யாக்கோப் முதலாவது மகன் ஈசாக்கட முதலாவது மகன் ஏசா ஈசாக்கே பழமையின புத்திரையா நாம் ஏசா ஏசாவும் யாக்கோப்பும் சகோதரர்கள் ஏசாம் சா யாக்கோப் சகோதரையான் எனவே ஏசாட ஏசாவை இரண்டு முறை மன்னித்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோப் பெற்றுக்கொண்டான் ஏசாவ தேவதாவாக் வஞ்சாக்கல்ல சிரேஷ்டவு குளுந்துல்கம யாக்கோப் லபாகத்தா எனவே யாக்கோப்பு யாக்கோப்பை ஏசா கொன்னுருவேன்னு சொல்லிட்டாரு ஏசா யாக்கோப்ட கியூவா நுபவமா மரணமாகியா எனவே என்ன பண்றா ஈசாக்கட மனைவி தன்னை தான் என்ன பண்றா தன்னுடைய அண்ணன் லாமான் வீட்டுக்கு போக சொல்றாரு யாக்கோப்ப எமிசா யாக்கோப் கே மவ யாக்கோப்கே ஐயாக்கு நிவசனம் நம்ம அண்ணன் கீழா யாக்கோப்ட கியனவா லாபான் வீட்டுக்கு லாபான் நிவசனம் எனவே யாக்கோப்புக்கு லாபான் மாமா முறை வேணும் யாக்கோப்ட லாபான் அவில்லா மாமா கியன்னாவு நேக்கம தமாய் திபேன் அப்ப லாபான் வீட்டுக்கு போயிட்டார் யாக்கோப்பு யாக்கோப் லாபான் நிவசனம் கியா அங்க போய் கடுமையா உழைக்கிறாரு ஹேகில கொடாக் மகான் சிவலா ஹம்ப கரணுவா அங்க போய் மாமா வீட்டுல போனா ராகேல் அழகான ராகேல் இருக்கு மாமா கி நிவசனம் கியோ லசன அலங்காரம் ராகேல் சிட்டியா ராகேல் வந்து கண்ணெல்லாம் ரொம்ப அழகு ராகேல்கே அஸ் இதா அலங்காராய் லசனாய் ரொம்ப ரொம்ப அழகானவளா இருக்கா கொடாக்
இவனுக்கு ராகேல பார்த்தனா ஆசை வந்துட்டு ராகேல் தக்கம் பச்ச மேட ஆசாவா அவன் சொன்னா எனக்கு ராகேல் வேணும் அப்படினு மட்ட ராகேல் அவசியாய் கிள கிவா எனவே அவன் அப்பா சொன்னாரு நீ கொஞ்ச நாள் வேலை செய் அப்படினு மாமா கிவா பொடி தவசக்கு வேட கரன்ன கேளா எனவே கொஞ்ச நாள் வேலை செய் ஆரம்பிக்கிறான் பொடி தவசக்கு வேட கரன்ன பட்டங்கத் 7 வருஷம் வேலை செய்யற ராகேலுக்காக ராகேல் உதேச அவருது ஹதக் வேட கரா அப்ப 7வது வருஷம் திருமணம் நடக்குது 7வது வருஷ விவாஹய சிதுனா இவனுக்கே தெரியாது லேயால திருமணம் முடிச்சு வச்சிரறான் மியா தன்னினே லேயால்வ மேட பந்துவா அது வேற சம்பவம் இது வேணா சிதுவிமாக் விடிய காலையில பாக்குற முகத்தை லேயால் அழியும நகிக்கலாம் மூணு பாலவா பலத்தியா இப்ப சண்டை போடுற மாமா கிட்ட போயிட்டு மாமா காட்டு இல்லாம அகன் வர நான் ராகேல கேட்ட நீ லேயால தந்துட்டேன் மாமா ராகேல் அஹுவா ஒப்ப லேயால் மட்ட பந்துவா அவன் அப்ப சொல்ற மறுபடியும் 7 வருஷம் வேலை செய் ராகேல தாரேன் நமத அவுருது ஹதக் வட கரன்னா மாம ராகேல் ஓட பந்தல தென்னா இப்படி ஒரு 20 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சிட்டான் அவுருது விஸ்வக்கட வட மே அந்த மீன் ஓ வட கரா வேதம் சொல்ல 10 முறை தன்னுடைய சம்பளத்தை தன்னை மாமா வஞ்சித்தான் கொஞ்சம் நான் வந்த பின்பு கர்த்தருமே ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிதாயிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் இப்ப பாருங்க அவன் சொல்றான் யாக்கோப் சொல்றான் லாமான பார்த்து லாமான் தேச பலமின் யாக்கோப் கேனவா நல்லா கவனிங்க நீ காண்டவர் உங்களோட பேசுவார் பலன் அது சுந்தர அவதான யமுக்ரன சுவாமின் வான் சபத் சமக கதா கரா ஏ மாமா நான் ஓ வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் ஆறுதா இருந்தது மாமா ஒபக்கு நிமிஷட ஆப்பு வேளாவேது ஒபட பேட்டில் ஒன் ஸ்வல்பியாக தமாய் ஒபட திபுனே நான் வந்த பிறகு உன்னுடைய ஆடுகள் பெருக்கம் பெருக ஆரம்பித்தது மாமா ஆவாம் பசே ஏ பேட்டில் ரல வர்தனே வெண்ண பட்டாங்க அத்தா நீ எல்லாத்திலே என்ன ஏமாத்திட்டாய் சீளுதே நம்ம மாவ ரவட்டுவா அவன் சொல்றான் ஹுக்கியனவா நான் உனக்கே உழைச்சு கொடுத்தேன் மாமா ஒபட்டம சீளுதே ஹம் அன்பு சகோதரனே சகோதரிய பிரேமணிய சகோதரையா சகோதரிய இவன் சொல்றான் முகியனவா நான் உமக்கே உழைச்சு கொடுத்துட்டேன் மம்ம ஒபட்டமா மம்ம ஹம்ப கரல தூன்னா இது எனக்கு நீ எனக்கு எப்ப சம்பாரிக்கிறது கவதத மம்ம மடக்கையில ஹம்ப கரன்னே நிறைய பேர் கிறிஸ்தே மத்தவனுக்கே உழைச்சு கொடுத்தே வாழுகிறது கொடா கித்துனான் அண்ணாயட்டம் ஹம்ப கரல தீலா ஜீவத் மின் சிட்டினவா உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு வரும் அப்பகே ஜீவித்தே ஆத்மீக ஹெலிதரவாக் என்னட அவசியாய் யாக்கோப் சொல்றான் உனக்கு உனக்கே சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் மாம ஒபட்டம சியலோதே ஹம்ப கரல தூன்னா செலிங்கோ செலிங்கோனு செலிங்கோக்கே கோடி கணக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் செலிங்கோ செலிங்கோ கில கோடி கணக்கு முதல் செலிங்கோ வலட்டம ஹம்ப கரல தூன்னா டிஎச்எல் 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 னு கோடி கணக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் டிஎச்எல் டிஎச்எல் கில கோடி கணக்கு ஹம்ப கரல மாதுன்னா எல்பி பினஸ் எல்பி பினஸ் எல்பி பினஸ் னு கோடி கணக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் எல்பி பினஸ் எல்பி பினஸ் கில எல்பி பினஸ் கோடி கணக்கு ஹம்ப கரல தூன்னா எனக்கு நீ எப்ப சம்பாதிக்கிறது அவதத மட கியல மா உதேசம ஹம்ப கரன்னே யாக்கோப் டே கண் திறக்க போற ஆரம்பிச்சது யாக்கோப் கே நெத் வியூர்த வெண்ணட பட்டங்க அப்ப சொல்ல ஒரு அக்ரிமெண்ட்க்கு வாராம் எதகொட்ட ஹு யம் கிசி கிவ்ஸ் மக்கட என்னவா நீ எனக்கு நீ சம்பளம் கொடுக்க வேணாம் இம் பஸ்ஸே ஒப்ப மட வெட்டுப என்ன அவசியம் நான் சம்பளத்தை தீர்மானிக்கிறேன் மம வெட்டும மா தீர்ணே கரன்னா அவன் சொல்றான் ஓகே என்னவா அதற்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் குமாக்தமா தின்னட அவசியக்கில்ல ஹுவா மாமா கேக்குறான் மாமா ஹனுவா யாக்கோப்பு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீ செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்துக் கொள்வேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளுக்கு புள்ளியும் வரியும் கருப்பும் பண்ண பாத்தீங்கன்னா அவன் கலரை சாய்ஸ் பண்றான் யாக்கோப்பு யாக்கோப் தம் பாட்ட தோரன்ன பட்டாங்கன்னு பிரிக்கிறான் மந்தைய பலன் ஏ பேட்டலு ரல வெண்கரன்ன பட்டாங்கன்னு தனி கலர் எல்லாம் உன்னுடையதாகும் மாமா பலன தனி பாடத்தை பெண்ணாவு ஏ பேட்டில் ஒன் சியல்ல நுமகே மாமா புள்ளி புள்ளி வரியெல்லாம் என்னுடையது மாமா ஏ தித் சஹ லபத்தி பெண்ணாவு ஏ பேட்டில் ஒன் மாகே ரெண்டு மந்தை நான் கவனிக்கிறேன் ஏ பேட்டிலு ரல தெக்கம மா பலாகன்னு மூன்று நாள் பிரயாண தூரத்துல
கூடாரத்தை அமைப்போம் பலன தவஸ் துணக் கமன் கரன்னாவு ஏ துரேதி ஏ கூடாரம் அப்பி அதிகரமு தனி கலர் ஆடுகள்லாம் பிட்டுக்கொட்டுவையில் இருக்கட்டும் பலன தனி பாடத்து பெண்ணாவு ஏ பேட்டரு ரல பிட்டுக்கொட்டுவை திபிச்சாதேன் புள்ளியும் கருப்பும் வரி உள்ள ஆடுகள் தெய்வலையில் இருக்கட்டும் திச்சா லபதி பெண்ணாவு பேட்டல் ஒன் தெய்வலக்கு என்னாவு ஸ்தானே இதான் சொல்றான் மேதே தம ஹுகியான் இதான் சொல்றான் மேதே தம ஹுகியான் நான் போய் போய் பார்த்துட்டு வரேன் மாமா இல்ல பல்ல என்ன கொல்பிட்டி வந்து போர்டரா இருக்கட்டும் கொல்பிட்டியக தமாய் ஏக சீமாவ போர்டர் சீமாவ அது இங்க வரலாது இது அங்க போகலாது மேக எஹெட என்ன பே ஏக மெஹ எஹெட அன்ன பே இப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபோட வாழ்க்கையில பெருக்கத்துக்கான ஒரு திட்டம் இருந்தது யாக்கோபோட ஜீவிதே வர்தனேட சலசும் கிரீமாக கொண்டு திபுனா வெளிப்பாட பெற்றுக்கொள்ளுங்க எல்ல தரவ லபா கண்ண அவ எப்ப அந்த திட்டத்தை கொண்டு வர ஆரம்பித்தானோ குமண வேளா வேதித ஓ ஏ சலஸ்ம கேனட படம் காத்தே எப்ப பிரிக்க ஆரம்பித்தானோ குமண வேளாவத வென் கரன்னட படம் காத்தே எப்பல திட்டத்தை போட்டு செயல்பட ஆரம்பித்தானோ குமண வேளாவத சலசும் கல்ல கிரியாத்மகம் என்னட படம் காத்தானோ ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனத்தை காட்டுகிறா தன் திவ்யான் மான்ச யாக்கோப தரிசனாக் பண்ணன யாக்கோப் யாக்கோப் மந்தியை பிரிச்சிட்ட பெட்டலூர் ரல வென் கரா புள்ளியும் புள்ளியும் வரி உன்னதுன்னு சொல்லிட்ட திச்சா லபதி பெண்ணாவு பெட்டலூர் கருப்பு கலர் புரோன் கலர் அவனுடைய சொல்லிட்ட அல்லு பாட்டு சா தும்ரு பாட்டேவா ஊகே கேக்கல நம்ப கீவா கர்த்தர் ஒரு கனவை காட்டுகிறார் சுவாமின் வான்ஸ் தங் ஹீனக் ஸ்வப்ன யாக்கோபுடைய மந்தைகள் பெருக ஆரம்பிக்கிறது யாக்கோப்கே பெட்டல் ர வர்தனே வெண்ண பட்டங்கன்னு யாக்கோபுடைய மந்தைகள் பெருக ஆரம்பிக்கிறது யாக்கோப்கே பெட்டல் ர வர்தனே வெண்ண பட்டங்க அவன் கனவு காண்றான் தங் ஓ ஹீனக் தக்க எல்லாம் புள்ளி புள்ளியா போடுது ஏ சியலு பெட்டல் வான் எத்திச்சா லபதி பெண்ணாவின் வர்தனே வெண்ண கலர் கலரா போடுது பலன பாட்ட பாட்ட தானோ ஆண்டவருடைய பெருக்கத்தை காண்பிக்க ஆரம்பித்தார் திவ்யான் மகான் சகுகே வர்தனை பெண்ணான பட்டங்க என் சபையே மகே சபா உங்க வாழ்க்கை திட்டத்தை போட்ட உடனே உங்களுக்கு ஜீவித்த சலஸ்ம தாப்பு விகச கர்த்தர் பெருக்கத்துக்கான கட்டளையை கொடுக்க ஆரம்பிப்பார் ஆமீன் மான்ஸ் வர்தனை திபெண்ணாவு தேயானகராய் ஆமென் 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 ஆனா நீங்க திட்டம் போடாத வரைக்கும் நமத் ஒப சலஸ்ம தான் நத்தி தான துரு கர்த்தர் செயல்பட மாட்டார் வெளிப்பாடு கேவலா தேவ பாமுல ரஞ்சி சிட்டினா விடுதி தமய உட ஹெலி தரவ ஹம்ப ஆமென் 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 வேத அறிவு வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது ஏதோ ஒன்னு விளங்கும் பலன வச்சனே கேவன்னா விடுதி உட யம் சிதாக் தேரை அது ஒன்னு செய்யாது ஏதே கிசமதாக உட கரானே காத்திருக்கும் பொழுது நம்ம தம ரஞ்சி சிட்டினா விடுதி கர்த்தர் இதுல இருக்கிற ரகசியத்தை கொடுக்க ஆரம்பிப்பா மேதேன் திபென்னா ஒரு ராச சுவாமின் வாஹன் சொப்ரலா பாத்து நடப்பட்டாங்க அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன் ஏ ராசமா கியனவா யாக்கோபு பெருக்கத்துக்கான ஒரு திட்டத்தை எப்ப எடுக்க ஆரம்பிச்சானோ யாக்கோப் வர்தனேட திபென்னாவு பெருக்கத்துக்கான கர்த்தர் உங்களுடைய வியாபாரம் சுவாமின் வான்ஸ் உபகே வியாபாரம் நீங்க எடுத்திருக்கிற திட்டம் உப அரந்தி பெண்ணாவு சலஸ்ம நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கான உப அரந்தி பெண்ணாவு தீரணைய செழிப்பை ஏ வர்தனைய ஒரு திட்டத்தை ஏ சலஸ்ம வளர்ச்சியை ஏ வர்தனைய அவர் உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார் எத்மான் உபட பெண்ணான பட்டாங்கனி ஆமென் 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 இதனால்தான் வெள்ளக்காரன் நல்லா இருக்கான் மீனிசா தமாய் சுத்த ஹொந்தரின் நம்ம ஆக்கள் எடுப்போம் 25,000 அப்பக்கே வெட்டுப்ப கண்ணு விசி பந்தாஹாய் வைஃப் என்ன பிரதர் சீராக பாரியாவுக்கு மக்த சகோதரி அக்கறான் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் அது இங்கிலீஷ் ஹவுஸ் ஒய்ஃப் ஏகாத் இங்கிலீஷிங் ஹவுஸ் ஒய்ஃப் மனைவிக்கு ஒரு ஐடியா கொடுங்க பெருக்கத்துக்கான ஒரு திட்டத்தை கொடுங்க பாரியாவட்ட
வர்தனையிட திபெண்ணாவோ எம்கிஸ் சலசுமாக் லபாது என்ன நான் சொல்லல வீட்டை விட்டு விரட்ட சொல்லி வேலைக்கு மமக்கு என்ன நிமசிங் பண்ணல ரக்கியாவட என்ன கேள கியான கேள பார்க்கவோ கோவம் வருது இப்ப இதாங்க இவா பலாத்தி மட்டும் தராயணும் ஒரு திட்டத்தை கொடுங்க சலசுமாக் தென் வீட்டுல ஒரு காரியத்தை வருமானத்தை வரத்தக்கதான ஒரு திட்டத்தை உருவாக்குங்க நிவச எம்கிசி ஆர்த்திக்கியாக் என்ன புழுவாங் தியாக் அதிகரான ஆமே பெருமையா சொல்லி போறா 25,000 சம்பளம் ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் ஒய்ஃப் கீழே யா குடாக் ஆடம்பரின் கீனோ எனக்கு அன்பானவர்களே மட பிரேமவந்தேனி இந்த சபையே மகே சபாவ திட்டத்தை போடு வரைக்கும் கர்த்தர் செயல்பட மாட்டார் சரசும் கருணதுரு சுவாமியின் வாகன கிரியாத்மக வெண்ணேனே ஆமே ஆமே இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கிறது மே சேவிய கேன மட மகத்து சலஸ்மக் திபேனா நான் வெறி கொண்டவனாய் நீ ஊழியத்தை செய்வேன் மம குடாக் ஆஷாவின் மே சேவை கரணும் ஆமென் நான் லைவ் லைவ் கடகு நாடகம் பெரிய பெரிய காரியம் நடக்கும் மகத்து தேவால் சிதுவை என்ன ஒரு ராஸ் சொல்றேன் மமக்கு கேனவா பட்ட ஆதாரத்தை குறிச்சு ஒரு திட்டத்தை போடுங்க ஆர்த்திக்கு என்ன செலஸ்மக் தான் இனி ஹவுஸ் வைஃப் எல்லாம் சும்மா வச்சிருக்க வேணாம் ஹவுஸ் வைஃப் கீழே நிக்கிறோனே தபா நின்பா மிம்பாஸ் போய் மனைவி மாதிரிலாம் சண்டை போடுறது இல்லை அங்க இல்ல பாரியாவன் சமக்கு ரெண்டு வேணேனே அவரே ஹவுஸ் வைஃபா இருக்க வேணாம்னு சொல்லிட்டாரு ஏமா கிவா ஹவுஸ் வைஃப் மேன் இன்னப்பா நாளைக்கே நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சண்டை போட கூடாது ஹெட்டம மங் நிவசக்கட வடக்கட வடட்ட யானவா கீழ ரெண்டு கிரான்னேப்பா நீங்க பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் ஒப ஹெம கராய் கீனக்கு மம தண்ணுமா இதுக்கு கணவர் மார்களே நான் பொறுப்பல்ல சுவாமி புருஷனே மேகட்ட வங்கிமா மம பாரகன்னே நல்ல திட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு யா பாத் தலஸ்ம அதிகரணக்கு ஒபகே வகக்கிமா ஏட்டா சில துடிச்சு கொண்டிருக்கீங்க போறதுக்கு இப்ப பிரசங்கத்தை கேட்டுட்டு அமராயமே தேசனா ஆலா தண்ணு மம வடட்ட யானவா கீழ சின்ன வயசுல எல்லாம் பட்டு தான் போதிக்கிறேன் கணவன்மார்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு டைமுக்கு டீ வர்ற மாதிரி இருக்கணும் எனக்கு தான் தெரியும் எனக்கு பயந்து போயிட்டேன் நான் உங்கள் புருஷனே கிடையாது மாம உங்களுக்கு புருஷானேமே நான் ஒரு ஊழியக்காரன் மாம சேவகே நான் ஒரு வழி காட்டுறேன் மாம மக பெண்மன்னாவும் கெனிக் ஆமே ஆமே முற்றிலும் உங்கள் புருஷனை கீழ்படுத்துறேங்க சம்பூர்ணம் உங்களுக்கு சுவாமி புருஷாட உங்க கீ கருவேன் ஆமே ஆமே ஆனால் ஒரு பெருக்கத்துக்கான வழியை உருவாக்குங்க நமுத் ஆர்த்திக் எடுத்து பெண்ணாவும் மார்கையாக கத்திக்கிறான் ரெண்டு பாயிண்ட் இருக்கு டைம் காணாது கருணு தேக்காக தீரும் நமுத் வேலாவும் ஓகே எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க இதனைக்கு சத்துடங்க இன்னவா கரங்களை தட்டுவோமா அற்புதம் தெமுத சில லேடிஸ் உயர்த்த பயப்படுறாங்க சமார காந்தாவன் டேத் சமன்ன பயனோ நான் கூலா இவ்வளவு நாள் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன் மாமா ஹொந்தட்ட மாமா ஹொந்தட்ட விவேகிங் ஹவுஸ் ஒய்ஃப் மேன் ஹிட்டியா பாரு என் புருஷனுக்கு அக்கினிய போட்டுட்டான் வளர்ந்த மகே சுவாமி புருஷன் தான் கின்னதே அம்மா நான் வீட்டுல நல்லா டிவி சக்தி டிவியை பாத்துக்கிட்டு இருந்தேன் மாமா நிவசம் ஹொந்தட்ட சக்தி டிவி வராகின ஹிட்டியா இதே இவன் குழப்பிட்டான இடையில வந்து மகதி அவில் நமக்கு அவுழ்கரா இதனால வேணே நிறைய லேடிஸ் வந்து கை வைத்தல காந்தாவன் டேத் சுவேனே ஓகே எத்தனை சந்தோஷமா இருக்கு கீதனைக்கு சத்துறீங்க இன்னாத ஓகே பெருக்கத்துக்கான ஒரு திட்டத்தை போடுங்க ஆர்த்திக்கு வர்தனை வேணும் சத்து பெண்ணா ஒரு சலஸ்மக் தான் செகண்ட் பாயிண்ட் தேவனி கருணா சேமிக்க ஒரு திட்டத்தை போடுங்க இத்துருக்கிறான்னு ஒப சலஸ்மக் தான் சோட்ட சொல்றேன் வேலையும் கொள்ளுங்க கெட்டிகளுக்கு என்ன தேருங்கன்னு உங்க வாழ்க்கையில சேமிப்பதற்கு ஒரு திட்டத்தை போடணும் ஓகே ஜீவித்தை இத்துருக்கிறான்னு ஒப சலஸ்மக் தான் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 6:6-8 வரைக்கும் சொல்கிறது இத்தோபதேச ஹாய்வனி பரிச்சயத்தை ஹாய்ந்தாங்க அட்டவினக்கான சந்தான் வேணும் ஆண்டவ சுரா எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்
கூம்பியக் காவட கிஹின் இகன கண்ண கிலா சந்தான கர்னவா பாருங்க கூம்பி கிட்ட போய் கட்டிக்கிட சொல்றாரு நம்மள ஏ கூம்பியக் காவட கிஹில இகன கண்ண கிலா தேவியன் வஹன்சே கிஹின் நம்மள தான் விசேஷதவனா படைத்தார் அப்போ தமை விசேஷ வூ புத்கலியக் லெஸ தேவியன் வஹன்சே மேவ்வே எறும்பு ஆண்டவர் விசேஷதவனா படைக்கல ஏ கூம்பியாம் விசேஷ வூ லெஸ தேவியன் வஹன்சே மேவ்வே நே ஆன ஆண்டவர் சொல்ற எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள் ஞானதங்கறாரு கூம்பியக் காவட கிஹில பிரக்ஞாவ இகன கண்ண கிலா கிஹினவா என்ன கொஞ்சம் கவடிங்க மட்ட அவதான யொமு கரன்ன சேமிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்க வேண்டும் இத்திரே கரன்னட ஒபகே ஜீவிதே சலஸ்மக் தேவன் அவசியாய் வீட்ல போய் ஆதியாகம் 41வது அதிகாரத்தை வாசிங்க நிவசரகின் உற்பத்தி பொத்தே 41 வெனி பரிச்சேதே கியவன்ன ஆதியாகம் 41வது அதிகாரம் உற்பத்தி பொத்தே 41 வெனி பரிச்சேதே பாத்தீங்கன்னா இஸ் எகிப்துல வந்து யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டார் பலான மிஸ்ரே தேசேட யோசேப்ப வாஹல்லே காக்காரன் ஜெனிச்சா அப்ப யோசேப்பு செய்யாத பிள்ளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு யோசேப் கரப்பு நேத்து வரத்தகிட்ட அவுவ சிறகத கரா நான் வேத்த எடுத்து போதிக்க டைம் காணாது வச்சனை ஆரங் தேசனா கரன் வேலாவ மதி சம்போத சொல்லுங்க சிதுவிமா கி அண்ணம் அப்ப யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு யோசேப் சிறகத விலா சிட்டினவா அப்ப அங்க என்ன பண்றான் அந்த பார்வோன் ராஜா பெரிய ராஜா இருக்கிறான் பார்வோன் ராஜத்துமா இன்னவா இந்த பார்வோன் ராஜாவுக்கு விரோதமா ஒரு பான பாத்திரக்காரன் அப்படின்னா அந்த அவனுக்கு ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கறவன் அது இதுன்னு செய்யறவன் ஏதோ தவறு செஞ்சுட்டான்னு ஜெயில போட்டாங்க பலன் மே ரஜத்துமாட கேம தென்னாவு ஏ புத்கலையா முகக்கறி வரதா கருப்பு நிசா ஒவ்வொரு கிரேட இகளோட அம்மா இன்னொருத்தனையும் போட்டாங்க தவ கெனக்பாத் சிறகத கரா ராஜா அரண்மனையில வேலை செய்யறவங்களை பலன் ரஜத்துமாக்கே மாளிகாவே வட பலன்னாவும் இப்ப யோசேப் ஒரு பிள்ளை செய்யாம அங்க இதுல இருக்கிறா ஜெயில யோசேப் கிசிம வரதா கரான் நத்துவ தான் ஹிரகெதர சிட்டினவா உங்களுக்கு தெரியும் யோசேப்புக்கு வந்து கனவுகளை இருக்கிற கனவுகளுக்கு பதில் சொல்ல முடியும் யோசேப்ட புல்வாங் மனுஷன் தக்கின்னாவு ஏ ஸ்வப்னைய பேதில் கரல அர்த்த ஏது என்ன ஒரு மனுஷன் கனவு கண்டா அந்த கனவுக்கான வெளிப்பாடு சொல்லுவார் மனுஷேக் ஏ ஸ்வப்னாக் தக்கோ தே ஸ்வப்னேட் திபென்னாவு எனவே ராஜா அரண்மனையில இருந்து சிறையில இருக்கிற ரெண்டு பேருக்கு சொல்றாரு ரஜமாளிகை சிட்டியாவு ஏ மனுஷன் தென்னட்டமா யோசேப் கியனவா அவங்க ரெண்டு பேரும் கனவு கண்டாங்க உன் தென்ன தெதனாம ஸ்வப்னயக் தக்க அந்த கனவு சொல்றாங்க வந்து ஏ ஸ்வப்னே கன கியனவா யோசேப் அவர் சொல்றாரு யா கியனவா நீ மூணு நாள்ல விடுதலை ஆயிருவீங்க ஒப தாஸ் துணை நிதாஸ் வினவா ஒருத்தன் தூக்கல தொங்குவா எக்கெனக் எல்லுங்கஹே எல்லெனவா மறு பான பாத்திரக்கார மறுபடி பானத்தை கொடுப்பான் ராஜாவுக்கு நவத ஏ ரஜத்துமாட கேம ஆஹார சப்பையன்னாவு புக்குல நவத சப்பையாயி அப்ப யோசேப் சொல்லிட்டாரு யோசேப் ஏ அந்த மென் கியுவா சொல்லி சொன்னார் அந்த பான பாத்திரக்காரனுக்கு ஏம கியலா ஏ ஆஹார ஆஹார சபையனாவ மனுஷ்ய தேச பலமென் கியுவா நீ ஜெயில இருந்து விடுதலை ஆயிருவா ஒப சிறகெதிரி நிதாஸ் வேணுமா நீ மறுபடி ராஜாவுக்கு வேலை செய்வ நவத ரஜத்துமா உதேச வேட கரணும் நான் ஒரு பிள்ளை செய்யாம ஜெயில இருக்கிறேன் அம்ம கிசிம வரதா கரான்னத்தோ மீ சிறகெதிரி இன்னவா என்னைய கொஞ்சம் நினைச்சுக்கோ அப்படின்னா ஆகன பொட்டக் ஹிதல பலன்ன இந்த நன்றி கட்ட நாய் மே கலகுண்ட தன்னதி மே பல்லா அந்த ராஜா கிட்ட மறுபடி போனவன மறந்துட்டான் ரஜத்துமா காவட்ட கியாம் பஸ்ஸே ஏ யோசேப் கியப்புதே அமதக கதா சொல்லிருக்கலாம் தானே அவன் ஒரு பிள்ளை செய்யாம உள்ளுக்கு இருக்கான் அப்படி கியலா திபின்னட்டு புல்வானே கிசிம வரதா கரான்னத்தோ ஹிரகெதிரி இன்னவா கியலா மறந்துட்டான் வளன்ல அமதக்கரா ஓகே அந்த நாய் மறந்துச்சு வச்சுக்கோலாமே ஹரியா ஏ வல்ல அமதக்கரா கிள கிமுக்கோ திடீர்னு நாய்க்கு யாகம் வருது தங் ஏ வல்லாட்ட தங் மதக் வேணுமா யோசேப் குறிச்சு யாகம் வருது யோசேப் கென மதக் வேணுமா பாருங்க சிலருக்கு வந்து யாராச்சும் தேவைப்பட்டதான் யாகம் வரும் வளன் சமாராட்ட முகக்கரு உதவுவா அவசியம் தான் மதக் வேணும் சரி அது இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் தவத்தவசக் தேசனாக்கிறான் இப்ப பார்வோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்து பார்வோன் ரஜத்துமாட ஸ்வப்னே அக்கேனவா நல்லா தூங்கிட்டு இருக்கான் முதல்ல நிதாக சிட்டினவா ஏழு பசுமாடு வருகிறது எல்லஹராக் ஹத்தனிக் ஏழு பசுமாடு அழகா வந்துகிட்டு இருக்கு அப்படியே எல்லஹராக் ஹத்தனிக் ஹூ ஹீனன் நைல் நதியில இருந்து வருது நைல் நதி கங்காவிங்க எனவா ஏழு இப்படி மாடு பசுமாடு இருக்கிறது இலஹராக் பலான ஹத்தனிக் எனவா அப்புறம் அதோட சேர்ந்து இந்த ஏழு மாடு வருது ரொம்ப அவலட்சண கேடு உள்ள மாடு வருது அப்படி வருது அப்படி வருது ஏன் சமகம் தவத் ஹரக் ஹத்தனேக் எனவா இதா பிலுக்குல் விதியட சிட்டினா ஹரக் ஹத்தனேக் நல்ல ஏழு மாடு வருதுகிறது ஹொந்த யஹபாத் இலஹரக் ஹத்தனேக் எனவா மத்த ஏழு கேடு உள்ளது சும்மா அப்படி வருது அசிங்கமா அப்படிக்கிட்டு வருது தவத் இலஹரக் ஹத்தனேக் வ தக்கினா இதா பிலுக்குல் விதியட ஆயஹபாத் விதியட சிட்டினா ஹரக் ஹத்தனேக் இவன் பயந்துட்டான் எம் ரஜதுமா பயவுனா என்னடா ஏழு பசுமாடு ஏழு அவலட்சணமான மாடு வருதே அப்படினு பலன் அலங்காரவு சிட்டினா இலஹரக் ஹத்தனேக் சா ஆயஹபாத் விதியட சிட்டினா இலஹரக் ஹத்தனேக் எனவே படுத்துட்டான் தங்க ஆய் இதாகத்தா மறுபடி ஒரு கனவு காண்றான் நவத்த ஸ்வப்னாக் தக்கினோம் ஒரு கதிர் வருகிறது பலன்ன எக்க கோயங் என்ன காக் தக்கா அதுல வந்து ஏழு கதிர் நல்லா அப்படி பச்சை பச்சையா இருக்கிறது எக்க கோயங் ஹதக்கையில ஹொந்தர கொல பாட்டின் திபுனா இன்னொரு கதிர் வருகிறது தவத் கோயங் ஆவா அது காஞ்சி போய் கிடக்குறது எக்க வியலி கொஸ்திபுனா இப்போ எனக்கு பயம் வந்துட்டு தங் மே பயவுனா அப்படியே கண் கலங்கி தூக்கமெல்லாம் இல்லாம இருக்கிறான்
நன்றி கெட்ட உள்ளவர்களை அறி உள்ளவர்களை ஆயத்தப்படுத்தி சூதானம் கரல இந்த ஏழு வருஷம் வறட்சி வர்ற ஏழு வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை சேமிங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். பார்வன் பார்க்கிறான், இந்த ஞானம் யாருக்கும் இல்ல, மே பிரக்ஞாவ கிசுமே கனெக்ட், இந்த அறிவு யாருக்கும் இல்ல, மே தன்ம காட்டுவாத்ன எபிரேயனாகிய யோசேப்புக்கு தான் இருக்கிறது. பெரிய ஒரு மடங்கு, பெரிய ஒரு கபடாவுல ஏழு வருஷத்துக்கான ஆகாரத்தை சேமித்து வைக்க ஆரம்பிக்கும். ஏழு வருஷம் செழிப்பு முடிந்த பிறகு பயங்கர வறட்சியும் பஞ்சமாய் இருக்கிற தேசம் தடுமாறும் அவருது 79 கத உணாம் பசே எக்கத்து கரண்ண அவசியம் இத்துரு கரண்ண அவசியம் இல்ல பட்டம் கண்ணப்பா எங்கட எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மவிதவுனா எங்க மனைவிட அம்மா எங்க மாமி சிஸ்டர்கே அம்மா சிரிக்கிறாங்க. பாசகே நந்த அம்மா எத்தனை வயசு நினைக்கிறோம், 65 வயசுக்கு மேல இருக்கும். மாம ஹிதனோ அவருது 75ட வடா வெடி கீழ இவ்ளோ நாள் சும்மா இருந்துட்டு மெச்சர கால் நிக்காங்க. இதெல்லாம் போன வீக் எண்டி கிட்ட ஸ்கேட் வாங்கி பிசினஸ் பண்ண போய் எனக்கு வாழ வயது ஒப்ப மட்ட எஹம தேசனா கரான்னப்பா மட்ட தருண வயசு தீனவ மட்ட நீங்க அப்படி எல்லாம் சொல்லிங்க தெரியும். ஒப்ப எஹம கீனவா கீனக்கு மாம தன்னுவா உங்களுக்கு எச்சரிச்சு பிரசங்கம் பண்றேன். ஒப்ப அபவாத கரல தேசனா கரணும் உலைக்கிற டைம்ல உலைச்சி சேமிக்கிற டைம்ல சேமிங்க. எந்த நேரம் மாட்டரைச்சு ஆட்டரைச்சு கோழி அரைச்சு சாம விட்டகமா ஹரக் மாஸ் குக்கூல் மாஸ் ஃபைட் ரைஸ்
ஃப்ரைட் ரைஸ் வீட்டை வச்சுக்கிட்டு கடையில் போய் சாப்பிட்றது ஆளுங்கிட்டு பல நிமிஷம் கேமத்தி பேத்தி கடையிட்டு கீழே கேம கணக்கு நிறைய பேர் அதை கெட்ட புத்தி இருக்கு பொருத்தத்தையும் வீட்டில் இருக்க நல்ல ரைஸ் குக்கர் இருக்கு நல்ல வீடு இருக்கு எல்லாமே இருக்கு இது நிவாசம் வந்து ரைஸ் குக்கர் தீனா கேமத்தியும் இப்போ வீட்டை வச்சுட்டு போயிட்டு ஹோட்டல் ஹோட்டலாக போய் அடிக்கிறது பல நிமிஷம் கண்ணத்தோ ஹோட்டல் ஹோட்டல் கீழே எகி இல்லை காணுவா டேஞ்சர் ஏக தருணு நான் சொல்கிறேன் நல்லா வயிற்றால போகணும் வந்துட்ட படைய அண்ணா வாஷாய் உங்களை திருத்துறதான் சொல்றேன் ஒவ்வொரு ஹரிகாசன் தலைமை சமைக்க சோம்பல் வீட்டுல சமைக்க முடியல மாம கடையும் கண்ணா ஒண்ணுமே வாங்க மாட்டேன் கிசுமதியாக மாம கண்ணினே அப்படி நான் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன் மாம ஹேம பாஸ் ஹேம கியூவா எனக்கு அன்பான வரது மட பிரேம வந்தேனி சேமிப்பு குறித்து உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கணும் இத்திரி கிரீம கண்ண அப்ட சலஸ் பக்தி வேண்ட அவசியாய் வாங்குறதெல்லாம் வாயில அள்ளி போட்டு கொள்ள கூடாது கண்ணா சீலுதே அரங் பரடதாக நிப்பா முதலாவது வர்ற வருமானத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதி என்னாவு முதலெங் தேவியான் வஹான்சர தென்னோனி கோட்டசோப தென்ன இரண்டாவது குடும்பத்துக்கான பட்ஜெட் பலன பவுலட அவசியவுது பென்னாவு ஏ முதல் பட்ஜெட் இரண்டாவது சேமிப்புக்கான பட்ஜெட்டை நீங்க போட ஆரம்பிக்கணும் தேவனு இத்திரி கிரீம் அடுத்து பென்னாவு பட்ஜெட்டக தான் என்ன சேமிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கை இத்திரி கிரீம் ஆத்மிக ஜீவிதய ஆமென் என்ன யோசேப்பட வாழ்க்கையில சேமிப்பு குறித்து ஒரு நல்ல திட்டம் இருந்தது யோசேப்கே ஜீவிதே இத்திரி கிரீம் கேன ஹொந்த சலஸ் மக்தி புனா இதே பஞ்ச வந்த நேரத்திலும் கூட சாகதய ஆவத் எகிப்தில ஆகாரம் குறையப்படவே இல்லை இஸ்ரே ஆகார வல கிசிமா அடுவாக் திபுனேன ஜெயசிங்க பிரதர் இருக்கிறாரு ஜெயசிங்க சகோதரையா இன்னும் சீசன் டைம்ல நிறைய ஆர்டர் வரும் சீசன் வல கொடாக் ஆர்டர் செனவையாட அப்ப நல்ல சேமிங்க இதுக்கட ஹொந்தட ஒப்ப இதுரு கரா என்ன நாளைக்கு பெரிய ஆர்டர் வரும் சொல்லலாது சமத அவசகம ஹொந்த ஆர்டர் செனவக்கி அப்படி கியான இன்னைக்கு தானே ஆர்டர் வந்திருக்கு அத தமாய் ஆர்டர் காவே ஏப்ரல் மாசம் தானே ஆர்டர் வந்திருக்கு ஏப்ரல் மாசே தமாய் ஆர்டர் காவே மார்ச் தானே ஆர்டர் வந்திருக்கு மார்ச் மாசே தமாய் ஆர்டர் காவே பிரியாணி பிரியாணி நல்லா அடிச்சா அப்புறம் அவ்வளவுதான் அது பிரியாணி பிரியாணிக்கல ஹொந்தட காவே தெச்சற தமாய் ஒவ்வொரு மாசமும் சேமிக்கிறதுக்கான திட்டத்தை போட ஆரம்பிங்க சாம மாசகம இதுரு கரான்னு ஒருத்தி பென்னவு சலஸ்ம தான் லாஸ்ட் பாயிண்ட் அந்திம கருணை தானியேல் 6:10 தானியல் பத்தே ஹைவெனி பரிச்சதே தஹவெனி தானியல் 3 வேளை ஜெபமணினா தூங் வேளாவாக யாக்னா கர தானியல் எப்படி தானியல் ராஜ மாளிகையில இருந்து 3 வேளை ஜெபிக்க முடியும் கெசேத தானியல் ராஜ மாளிகாவக்க இந்தலா தூங் வேளாவாக யாக்னா கரன்ன புலுவாங்க உனே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஹொந்தர பலாகன் அவனுக்குள்ள ஒரு திட்டம் இருந்தது ஓதுல சலஸ் மக்தி புனா என்ன கண்மானவர்களே மட்ட பிரேம வந்தேனி ஒரு விஷயம் மாதிரி என்ன கவனிங்க எக்கதாக மாதேச பலன்ன உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு திட்டம் இருக்கணும் ஒபகி ஆத்மிக ஜீவிதே கேன ஒபட சலஸ் மக்தி பின் அவசியாய் ஆமென் ஆமென் ஜெபிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் அமைக்கணும் யாக்னா கிரீம உதேசா ஒப சலஸ்மக் தவன் அவசியாய் பைபிள வாசிக்க ஒரு திட்டத்தை அமைக்கணும் வச்சனைய கியவன்ன சலஸ்மக் தவன் அவசியாய் நேரங்களை காலங்களை ஒதுக்குவதற்கான திட்டத்தை ஷெடியூலே போட ஆரம்பிக்கணும் காலைய வேளாவ வெண்கரன்ன ஒப சலஸ்மக் தவன் அவசியாய் இப்ப தானியல் 3 வேளை ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நீங்க கொம்பேன்ல போய் 3 வேளை ஜெபிக்க வேணாம் தானியல் தவசகட தூங்கதாவாக யாக்னா கரா கிலோ ஒப கந்தோரோட கிள தூங்கதாவாக யாக்னா கரன்னேபா ஏ நம்ம ஆக்கள் அப்படி எல்லாம் பண்ணிருவாங்க அப்பகே ஆயா ஏ அந்த மீன் கரணவா அதெல்லாம் ஜெய வேணாம் ஏ தேவல் கரன்னேபா நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப அந்த ஒரு கம்பெனில வேலை செய்யணும்னா ஃப்ரீ டைம் இருக்கும்னா அந்த டைமை ஷெட்யூல் பண்ணுங்க கந்தோரோக வடக்கர்னுவானா உங்களோட ஃப்ரீ வேலாவாக திபனுவானா ஏ வேலாவை உப ஹரியட வெண்கர்ல இதே கரான்னு அதுல ஒரு 5 நிமிஷம் நார்மலா ஜெபிங்க சத்தம் போடாம உப சப்த கரான் நேத்தோ மினித்து பாக் சாமானிய யாக்னா கரான் ஆபீஸ்ல உட்காந்து ரமாஷா பா கா பா 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 பாங்கறது ஆபீஸ்க்கு வாடுவில ஏ அந்த மீன் அந்நிய பாஷாவின் கதா கரனோ நம்ம அக்கள் அப்படியே பண்ணி விட்டுருவாங்க திருக்கு தனமா அப்பே ஆய ஏ அந்த மீன் நூனக் நேத்தோ கரனோ யாரோ ஒரு சகோதரி ஷாப்ல அந்நிய பாஷா பேசிருக்கு சகோதரியா கவிழா வெடக்கரன்னா கடை அந்நிய பாஷா கதா கல்ல ரீமா ஷோகா ராபா பாபா ரீமா கோலா ராபா பாபா பாபா பாபான்னு சொல்லியிருக்கு ஏ அந்த மீன் அந்நிய பாஷாவை கதா கரல அப்புறம் ஒரு புள்ள பாய்ச்சான் லமே பலுவலு என்னடா பேசுது முகாது மேயா கதா கரானே இதை விடாம பேசுது மேயா முகாது மே நவத்தன்னத்துவ கதா கரானே அவங்களுக்கு தெரியாது ஏதா அண்ணே பைத்தியமோ பிசுத ஓடி போச்சான் அந்த புள்ள ஏதா அருவா தூலகியா கொம்பெனியில் அந்நிய பாஷை உள்ளுக்கு பேசு கந்தோரு அந்நிய பாஷாவை கத்தாக்குறான்னு அவசியம்னா அப்பகே அதுலாந்தேன்னு கத்தாக்குறாங்க ஆமே நம்பாக்கள் ஞானமும் இல்லை அப்பகே ஆயிட்ட பிரச்சனாவாக ஓகே சொல்கிறேன் லாஸ்ட் பாயிண்ட் அந்திம கருணம் வேதத்தை மாசிக்க ஜெபிக்க ஒரு ஷெடியூல போடுங்க வச்சனைய கியவன்னு யாக்னா கரான் ஷெடியூல் தான் திட்டத்தை போடுங்க சலசும் கரான் பாருங்க நான் திட்டத்தை சில திட்டங்கள் போட்டிருக்கிறேன் மம சமார சலசும் தாளத்தையும் என்னவா ஆக்களோட அதிகம் கதைக்கக்கூடாது மம மனுஷன் சமங்க எச்சர கதாக்குறான் நினை
நடத்திருக்க தீர்மானம் நம்ம கண் அரந்தி பெண்ணா தீரணே வர நாட்கள் நம்ம ஊழியத்தில் நிறைய சேஞ்ச் ஏற்படும் பார்ப்பீங்க பலன் என்ன தவசல அப்பக்கே சேவையே வெனஸ்காம் ஏத்துவே இக்க தக்கி வீட்டு கூட்டம் நீ போனா வச்ச வச்ச நீ கதைக்கிறது நிப்பாட்டு நிப்பாட போறேன் குரு தேவமல்ட்ட கியத்து ஹேம மாம வச்ச கீழ கதா கண்டுங்க நாத்தனவா ஷாப் டைம் போவேன் டைம் வந்துடும் ஹரி வேலாவோட என்னவா ஹரி வேலாவோட நவத்த என்னவா ஆமே ஆமே எனக்கு நீங்க பிரியாணி எல்லாம் ஆக்கிக்கிட்டு இருக்க வேணாம் பிரியாணி வாகனம் இன்னிப்பா மாவு தேசா ஒன்றுமே தேவையில்லை கிசும தேக்கப்பா ஒரு கிளாஸ் தண்ணி மாத்திரம் இருந்தால் போதும் மட்ட வத்துரு வீதுருவாக்கு துண்ணா தாத்தி ஏன்டா நான் ஒரு ஷெடியூலுக்கு வர போறேன் மக்னிசாந்து மாம் எனக்கு ஷெடியூல் ஆக்துலோட என்ன இந்த நேரத்தை வந்து சும்மா வீணடிக்க நான் விரும்பலை மாகே காலை வேலாவா மாம நிக்கருன்னு நாஸ்திக்கிறான்னு காமித்தேன் நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அதிகாலை எத்தனை மணிக்கு எழுமணும் அப்படி மாம சலசமாக தாளத்தினும் அழியம கீர்த்து நகிட்டு என்ன மாஷ கேள் திட்டங்களை போட்டு செஞ்சு கொண்டிருக்கேன் சமார சலசம் தாள மாம கரம் இன்சிட்டினா என் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும் ஏதே மாகே ஜீவித்த ஜாயம் அடைக்கினது ஆமே ஆமே நீங்க யாரையும் திருப்தி படுத்த வேணாம் கிசுமே கணக்கு திருப்தி அட பத்துக்கிறான்னு உங்க வாழ்க்கை ஒரு திட்டத்தை போடுங்க உபகே ஜீவித்த சலசமாக தான் திட்டம் தான் உங்களை உயர்த்தும் சலசமத்தமா உபாஸ்கரான் இன்னொரு மனுஷனை திருப்திப்படுத்த நீங்க நினைச்சீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவீங்க தவ மனுஷ்யக்கு திருப்தி மாத்திரம் ஒப்ப ஹிதுவத் பராஜய எனவே திட்டத்தை போடுங்க எமனிசா சலசும் கரான் கர்த்தர் திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுவார் சுவாமின் வான்ஸ் ஏ சலசும அணுவ கிரியாத்மகவே